என்னோட பேர் மணிகண்ணன். சார் சொன்ன மாதிரி இன்னில இருந்து நம்ம ஆப்டிடியூட் கிளாஸஸ்க்கு நான் தான் கிளாஸஸ் எடுப்பேன். ஸோ உங்களுக்கு ஆப்டிடியூட்ல ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு நான் கேரண்டி. ஸோ சார் சொன்ன மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, அன்னன்னைக்கு நடத்துறத அன்னன்னைக்கே படிக்கணும். ஸோ இன்னொன்று என்னன்னா, அன்னைக்கு நடத்தினது புரியலைன்னா அதோட விட்டுறக்கூடாது, விச் மீன்ஸ் ஒரு நாள் பார்த்துட்டு அதோட புரிஞ்சு விட்டுறக்கூடாது. அடுத்த நாளும் நீங்க வந்து திரும்ப அந்த ரெக்கார்டட் கிளாஸை வந்து ரிவைண்ட் பண்ணி பாருங்க, சரியா? ஸோ மெயினா எக்ஸ்ட்ரா நம்ம ஒர்க் அவுட் பண்றத விட ஃபர்ஸ்ட் அன்னன்னைக்கு நடத்துற கிளாஸ் அன்னன்னைக்கு வந்து நம்ம பார்க்கணும். ஸோ இன்னைக்கு வந்து சில ஷார்ட்கட்ஸ், வேதிக் மேக்ஸ் பேக்ஸ் பண்ணி பேஸ் பண்ணி சில ஷார்ட்கட்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல அப்படியே அடுத்தடுத்து கிளாஸஸ் வந்து கண்டினியூ ஆயிட்டு போகும். ஸோ செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். கவனிங்க, சம் நமக்கு வந்து சம்ம சால்வ் பண்றது நிறைய பேருக்கு எக்ஸாம்ல வந்து சம் நிறைய தெரியும். ஆனா அந்த டெக் ஹலோ ஒருத்தங்க வந்து மியூட் பண்ணுங்க, அன்மியூட்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரியா, அந்த டைமிங்குள்ள நம்ம வந்து முடிக்கணும், சரியா? சம்ம வந்து அந்த டைமிங்குள்ள முடிக்கணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சம் எல்லாம் தெரியும் எக்ஸாம்ல, பட் அவங்களுக்கு வந்து சால்வ் பண்றதுக்கு நல்லா டைமிங் இருக்காது, புரியுதா? ஸோ அதனால அவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா, சம்ம வந்து மிஸ் பண்ணிருப்பாங்க எக்ஸாம்ஸ்ல. ஸோ அதுக்கு வந்து சில பேசிக் ஷார்ட்கட்ஸ் கண்டிப்பா இம்பார்ட்டன்ட் உண்டு. ஒரு ஒரு டாபிக்குக்கும் நம்ம அடுத்தடுத்து அரித்மெட்டிக் சம் பார்க்கும்போது அந்தந்த சம்முக்கு உண்டான பேசிக் மெத்தடும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், அந்த சம்முக்கு உண்டான ஷார்ட்கட் மெத்தடும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். கவனிங்க, ஃபர்ஸ்ட் மல்டிபிளிகேஷன்ஸ் இதை பாருங்களேன். இந்த நம்பரை மல்டிபிள் பண்ணி என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்க. இந்த நம்பரை மல்டிபிள் பண்ணி என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்க. நீங்க பென் எடுத்து மல்டிபிள் பண்ணுங்க, கால்குலேட்டர்ல மல்டிபிள் பண்ணிடாதீங்க. கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுக்கறாங்க சார், 81,000 சார். கமெண்ட் பாக்ஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் போட்டுக்கறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அது கமெண்ட் பாக்ஸ்ல போடாதீங்க சார், உங்களுக்கு ஃபுல் ஸ்கிரீன் வச்சு நடத்துறதுனால தெரியாது. எதா இருந்தாலும் அதை அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க, ஓகேங்களா? ஓகே 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 சார், எல்லாருமே 81,000 போட்டுக்கறாங்க சார். 81,000 போட்டுருக்கீங்களா? சரிங்க, 64 8 × 125 வந்து 81,000 போட்டிருக்கீங்களா? நீங்க இப்ப என்ன பண்ணீங்க, இதெல்லாம் மல்டிபிள் பண்ணீங்க தானே, மல்டிபிள் பண்ணி தான் 81,000 சொல்லியிருப்பீங்க, சரியா? பட் அப்படி இப்ப 125 வச்சு உங்களை மல்டிபிள் பண்ண சொல்றோம்னா நீங்க வந்து இதை வச்சு மல்டிபிள் பண்ண கூடாது, சரியா? இந்த 125க்கு பதிலா நம்ம என்ன எழுதிக்கலாம், 1000/8 எழுதிக்கலாம். இப்ப நீங்க இந்த 8 வச்சு இங்க கேன்சல் பண்ணா என்னன்னு வரும், 8 8 64 மிச்சம் இங்க 1 இருக்கா, 8 இருக்கா, சோ 1 8 8 அப்ப 81, இங்க ஒரு 1000 இருக்கா, அப்ப 81 × 1000 எவ்வளவு, 81,000 எழுதிடலாமா? புரியுதா நான் என்ன சொல்றேன்ட்டு? இந்த 125 பதிலா நான் ஏன் 1000/8 போடுறேன் அப்படின்னா, 1000 வந்து நீங்க 8 கேன்சல் பண்ணீங்கன்னா கரெக்டா 125 times வந்துடும். அப்ப 125 பதிலா நம்ம என்ன பண்ணிடலாம், 1000/8 போட்டுக்கலாம், சரியா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 728 இருக்கு, அப்ப நான் என்ன பண்ணிக்கலாம், 125 இதை நான் வந்து 1000/8 ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணும், 9 8 72 1 8 8 அப்ப 91 × 1000 என்னன்னு வந்துடும், எனக்கு 91,000 வந்துருமா? புரியுதா என்ன சொல்றேன்ட்டு? அப்ப இங்க இதுக்கு இந்த நம்பருக்கு செய்யுங்க, 1016 × 125 என்ன ஆன்சர் சொல்லுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் வந்து இன்ட்ராக்டிவா இருங்க, சரியா? அப்படின்னாதான் உங்களுக்கு புரியுதா புரியலையாங்கிறது எனக்கு தெரியும். சார் நிறைய பேருக்கு அதை அன்மியூட் பண்ணிட்டு பேச தெரியலையிருக்கு சார், நீங்க கண்டினியூ பண்ணிருக்கு சார். அவங்களுக்கு ஒரு 2-3 கிளாஸ் அட்டன் பண்ணும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்படின்னு. எல்லாருமே கமெண்ட் பாக்ஸ்ல தான் மெசேஜ் போடுறாங்க. ஸோ மைக் மாதிரி சிம்பிள் இருக்குது பாத்தீங்களா ஸ்டூடெண்ட்ஸ், அதை மட்டும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா மியூட் ஆயிரும், அப்ப நீங்க பேசிடலாம் சார். அடுத்த கொஸ்டின் போகும்போது நீங்க அதை அன்மியூட் பண்ணிக்கீங்க, ஓகேங்களா? ஸோ டேரக்டா பேசும்போது தான் சாருக்கு தெரியும், மெசேஜில் போட்டீங்கன்னா சாருக்கு தெரியாது, ஓகேங்களா? ஸோ 1,27,000 போட்டுருக்காங்க சார். ஓகே சார், ஓகே புரியுதா? ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் இதை 8 கேன்சல் பண்ணிருப்பீங்க, 1 8 8 மிச்சம் 2 வருமா, 2 8 16 மிச்சம் 5 இருக்கும், அந்த 56 மாதிரி 7 7 8 56 மாறிடும். ஒரு 000 வந்து நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, ஆட் பண்ணிருப்பீங்க. ஸோ 1,27,000 புரியுதா? அப்ப இப்ப நீங்க என்ன பண்ணணுங்கிறது புரியுதா? உங்களுக்கு 125 மல்டிபிள் பண்ண சொல்லி அங்க நம்பர் இருந்தா நீங்க என்ன பண்ணக்கூடாது, 125 மல்டிபிள் பண்ணக்கூடாது, 1000/8 மல்டிபிள் பண்ணணும், புரியுதா?
நெக்ஸ்ட் பாருங்க. அப்ப 25 க்கு நான் என்ன பண்ணிக்கலாம், 100 பை 4 னு போட்டுறலாமா? 25 க்கு பதிலா நான் என்ன பண்ணிக்கலாம், 100 பை 4 னு போட்டுறலாம். அப்ப இந்த 4-ஐ வச்சு நான் இங்க கேன்சல் பண்ணா 3 டைம்ஸ் வரும். இதுல வந்து ஒரு 1 டைம் வருமா, ஒரு நாளா 4 3 நாளா 12. அப்ப 31 × 100 எவ்வளவு, 3100, அதாவது 3100 முடிச்சிடலாம். புரியுதா? அப்ப 125 னா நம்ம என்ன பண்ணணும், 125 க்கு பதிலா 1000 பை 8 போட்டோம். அப்ப 25 ஆல மல்டிபிள் பண்ண சொன்னா நீங்க என்ன பண்ணிக்கணும், மல்டிபிள் பண்றதுக்கு பதிலா 100 பை 4 ஆல மல்டிபிள் பண்ணிக்கணும். சரியா? 100 பை 4 ஆல. அப்ப இங்க 4-ஐ வச்சு கேன்சல் பண்ற நம்பர் தான் மேக்சிமம் அங்க இருக்கும். புரியுதா? சோ நெக்ஸ்ட் பாருங்க. ஒரு நம்பரை 15 மல்டிபிள் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும், ஒரு நம்பரை 15 மல்டிபிள் பண்ணணும்னா எந்த நம்பரை நீங்க 15 மல்டிபிள் பண்ண போறீங்களோ அதோட பாதியை எழுதுங்க. இப்ப நான் 15 கூட எதை மல்டிபிள் பண்ண போறேன், 24-ஐ தானே மல்டிபிள் பண்ண போறேன். அப்ப 24-ல பாதி எவ்வளவு, 24-ல பாதி 12. சரியா? 2-ல பாதி 1. ஹலோ சார், 2-ல பாதி 1, 4-ல பாதி 2. சரியா? என்ன சொன்னேன், எந்த நம்பரை நான் 15-ஆல மல்டிபிள் பண்ண போறேனோ, 24-ஐ தான் மல்டிபிள் பண்ண போறேன், சோ அந்த நம்பரோட பாதியே எழுதிக்கணும். புரியுதா? பாதி எழுதி ரெண்டையும் ஆட் பண்ணிருங்க. ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும், 4 + 2 6 ஆ. இங்க 2 + 1 எவ்வளவு, 3. 36 னு ஆன்சர் வந்திருக்கா, பக்கத்துல ஒரு 0 மட்டும் போட்டுருங்க, அதுதான் ஆன்சர். 360 தான் ஆன்சர். புரியுதா? அப்ப என்ன பண்ணணும், எந்த நம்பரை 24, அதாவது எந்த நம்பரை 15 கூட மல்டிபிள் பண்ண போறனோ, இங்க 24-ஐ மல்டிபிள் பண்ண போறேன், சோ அந்த நம்பரோட பாதியை எழுதிட்டு ரெண்டையும் ஆட் பண்ணிருங்க. ஆட் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் ஒரு 0 எழுதிக்கணும். இது இப்ப நான் சொல்றது இன்னும் புரியலன்னா இதை பாருங்களேன், 2 × 15 வந்து 30ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்படித்தானே, 2 × 15 வந்து 30ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். 2-ல பாதி எவ்வளவு, இங்க நான் 15 கூட எதை மல்டிபிள் பண்ணிருக்கிறேன், 2-ஐ மல்டிபிள் பண்ணிருக்கிறேன். 2-ல பாதி எவ்வளவு, 1 தானே. அப்ப 2 + 1 எவ்வளவு, 3. பக்கத்துல நான் ஒரு 0 மட்டும் போட்டுப்பேன், 30 தான் என்னோட ஆன்சர். புரியுதா எப்படி சால்வ் பண்றதுன்னு? சரி, இது ஈவன் நம்பரா இருக்க போது உங்களுக்கு வந்து கவுண்ட் வந்து எல்ல வந்துடும், ஒரு முழு நம்பரா வரும், நீங்க பக்கத்துல 0 மட்டும் போட்டுக்குவீங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, 48 × 15 இருக்குன்னு வச்சுக்கலாமே, 48-ல பாதி வந்து 24. சரியா? இது ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா என்னன்னு வரும், 8 × 4 = 12, மிச்சம் 1 இருக்குமா, 1 × 4 = 5 × 2 = 7 வருமா, 72 வரும். பக்கத்துல ஒரு 0 மட்டும் போட்டுக்கலாம், 720 வந்து உங்களோட ஆன்சர். இதே இது ஆட் நம்பருக்கு பாருங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 13 வச்சுக்கலாமா, 13 × 15 இருக்குன்னு வச்சுக்கலாம். இங்க 15 கூட நான் எதை மல்டிபிள் பண்ண போறேன், 13-ஐ மல்டிபிள் பண்ண போறேன். 13ங்கிறது ஆட் நம்பர் தானே, 13-ல பாதி எவ்வளவு, 13-ல பாதி 6.5. 13-ல பாதி எத்தனை, 6.5. டக்குன்னு இது கண்டுபிடிக்க தெரியலன்னா 13-க்கு முந்தின ஈவன் நம்பர் என்னன்னு பாருங்க, 13-க்கு முந்தின நம்பர் 12-ஆ, 12-ல பாதி 6-ஆ, அது போக இன்னும் 1 பேலன்ஸ் இருக்கா, அந்த 1-ல பாதி ஒரு 0.5. சரியா? அப்போ 13-ல பாதி 6.5. இது ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணுங்க, எவ்வளோ வரும், 19.5 வருமா, ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வரும், 19.5 வரும். இங்க எல்லாம் பாயிண்ட் வச்ச நம்பர் நமக்கு ஆன்சரா வரல, நம்ம 0 பக்கத்துல சேர்த்துக்கிட்டோம், ஆனா இங்க பாயிண்ட் வச்ச நம்பர் வந்திருக்கா, சோ இந்த பாயிண்ட்டை மட்டும் அழிச்சிடுங்க. இந்த பாயிண்ட்டை மட்டும் எடுத்துட்டீங்கன்னா ஆன்சர் என்ன வரும், 195 மாறிடுமா, 19.5 ஆன்சர் இருக்கு. சோ பாயிண்ட்டை மட்டும் எடுத்துட்டா என் ஆன்சர் என்னன்னு மாறிடும், 195 மாறிடும். புரியுதா? அப்ப இங்க பாருங்க, 17 × 15 இருக்கு, 17-ல பாதி எவ்வளவு, அப்ப தெரியலன்னா டக்குன்னு 8.5ங்கிறது தெரியலன்னா 17-க்கு முதன நம்பர் என்னது, 16-ஆ, 16-ல பாதி 8. அடுத்து மிச்சம் 1 இருக்கா, 1-ல பாதி ஒரு 0.5. இப்ப ரெண்டையும் கூட்டுங்க, 25.5 வருமா ஆன்சர். சரியா? இதுல இப்ப பாயிண்ட் மட்டும் எடுத்துட்டா என் ஆன்சர் என்னன்னு மாறிடும் 255 மாறிடுமா. சரியா? அப்ப 15-ஆல மல்டிபிள் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும், ஒரு நம்பரை, அந்த நம்பரோட பாதியை எழுதி ஆட் பண்ணிட்டு பாயிண்ட் இல்லாத நம்பர்னா ஜீரோ பார்த்துக்கணும், பாயிண்ட் இருக்கிற நம்பர்னா பாயிண்ட் மட்டும் நீங்க என்ன பண்ணிடணும், ரிமூவ் பண்ணிடணும். புரியுதா? நெக்ஸ்ட் நம்பருக்கு போலாமா, போலாம் சார். ஓகே.
நெக்ஸ்ட் கவனிங்க, 11 மல்டிபிள் பண்றதுக்கு எப்படி? சரியா, 11 ஒரு நம்பரை மல்டிபிள் பண்ண சொல்றாங்கன்னு வச்சுக்கலாம். 11 மல்டிபிள் பண்ண சொல்றாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் அடிஷன் பண்ணாலே போதும், இது ரொம்ப சிம்பிள். சரியா, 11 மல்டிபிள் பண்ண சொல்றாங்கன்னா எந்த நம்பரை மல்டிபிள் பண்ண சொல்றாங்களோ அதோட ஃபர்ஸ்ட் டிஜிட்டையும் லாஸ்ட் டிஜிட்டையும் கொஞ்சம் கேப் விட்டு எழுதிக்கோங்க. அதாவது இங்க 11 பக்கத்துல என்ன இருக்கு, 13 தானே, நான் 11 கூட மல்டிபிள் பண்ண போறேன். 13 முதல் டிஜிட் என்னது, 1, அதை இங்க எழுதியிருப்பேன். ஓகேயா, அடுத்து லாஸ்ட் டிஜிட் என்னது, 3, அந்த 3 கொஞ்சம் கேப் விட்டு எழுதிக்கோங்க. சரியா, 3 எழுதியாச்சு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டிஜிட்டையும் லாஸ்ட் டிஜிட்டையும் எழுதுனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, கடைசியில இருந்து ஆட் பண்ணி எழுதுருங்க, கூட்டி கூட்டி எழுதிருங்க. 3+1 எவ்வளவு, 4, 3+1 எவ்வளவு, 4. அந்த 4 இங்க எழுதிருப்பேன், 4 இங்க எழுதிருப்பேன். அடுத்து இங்க 1 முன்னாடி கூட்டுறதுக்கு வேற ஏதாவது நம்பர் இருக்கா, இல்லதானே, அப்போ அதை அப்படியே விட்டுறணும். அப்ப 143 தான் என்னோட ஆன்சர், 143 தான் என்னது என்னோட ஆன்சர். திரும்பியும் சொல்றேன், 11 கூட மல்டிபிள் பண்ணும்போது எந்த நம்பரை நான் 11 கூட மல்டிபிள் பண்ணணுமோ அதோட முதல் டிஜிட்டையும் லாஸ்ட் டிஜிட்டையும் கொஞ்சம் கேப் விட்டு எழுதிக்கோங்க. முதல் டிஜிட்டையும் லாஸ்ட் டிஜிட்டையும் கொஞ்சம் கேப் விட்டு எழுதிக்கோங்க. அதுக்கடுத்து லாஸ்ட்ல இருந்து ரிவர்ஸ்ல இருந்து ஆட் பண்ணிட்டு எழுதணும். 3+1 எவ்வளவு, 4, அந்த 4 வந்து இங்க எழுதிருங்க. அதுக்கப்புறம் 1 முன்னாடி வேற நம்பர் இல்லை, அதனால அந்த ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணிடுறேன். 143 என்னோட ஆன்சர். இப்ப பாருங்க, அந்த 143-வே நான் மறுபடியும் உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். 143 × 11 இருக்கா. இப்ப பாருங்க, இப்ப நான் என்ன பண்ணணும், 11 கூட எதை மல்டிபிள் பண்ண போறேன், 143 மல்டிபிள் பண்ண போறேன். அப்ப அதோட ஃபர்ஸ்ட் டிஜிட் என்னது, 1, அதை இங்க எழுதிக்கணும். அதோட லாஸ்ட் டிஜிட் என்னது, 3, அதை கொஞ்சம் கேப் விட்டு எழுதிக்கோங்க. சரியா, இப்ப என்ன பண்ணணும், லாஸ்ட்ல இருந்து ரிவர்ஸ்ல இருந்து ஆட் பண்ணணும் தானே. 3+4 எவ்வளவு, 7, 3+4 எவ்வளவு, 7. ஓகே, அடுத்து 4+1 எவ்வளவு, 5, அந்த 5 இங்க எழுதிக்கோங்க. நீங்களும் அங்க இருந்து ரிவர்ஸ்ல இருந்து எழுதிட்டு வரணும், ரிவர்ஸ்ல இருந்து ஆட் பண்றதுனால ரிவர்ஸ்ல இருந்து எழுதுங்க, 5. அடுத்து இங்க 1 முன்னாடி வேற நம்பர் இருக்கா, இல்லதானே, அப்ப அதோட விட்டுற வேண்டியதான். 1573 தான் என்னோட ஆன்சர். புரியுதா? சரியா, இப்ப உங்களுக்கு டாஸ்க், 1573 மறுபடியும் நீங்க 11 மல்டிபிள் பண்ணுங்க. கவனிங்க, 1573னா அப்ப இதுலயும் முதல் டிஜிட் என்னது, 1 தான், லாஸ்ட் டிஜிட் 3 தான், அதை அப்படியே எழுதிப்பேன். சரியா, இப்ப ரிவர்ஸ்ல இருந்து ஆட் பண்ணுங்க. 7+3 எவ்வளவு, 10. இவ்வளவு நேரம் 4+3 சிங்கிள் டிஜிட் ஆன்சர் வந்துச்சு. சரியா, ஆனா இங்க 7+3 10னா 10 நீங்க அப்படியே எழுதிடக்கூடாது, 10 0 மட்டும்தான் எழுதணும். மிச்ச 1 கேரியா வச்சிருந்துருக்கணும். சரியா, மிச்ச 1 என்னவா இருக்கணும், கேரியா இருக்கணும். சரியா, இப்ப பாருங்க, 7+5 எவ்வளவு, 12, 7 × 5 12, 12 இங்க ஒரு கேரி ஒரு 1 இருக்கா, அப்ப 12 × 1 எவ்வளவுன்னு மாறிடும், 13 மாறிடும் தானே. அந்த 13-3 தான் நீங்க இங்க எழுதணும். 13 என்ன எழுதணும், 3 மட்டும்தான் எழுதணும், மிச்ச 1 இங்க மறுபடியும் கேரியா இருக்கும், மிச்ச 1 மறுபடியும் கேரியா இருக்கும். இங்க 5 × 1 = 6, இங்க 5 × 1 கூட்டினீங்கன்னா எவ்வளவு, 6. இங்க கேரி ஒரு 1 இருக்கா, அப்ப 6 × 1 எவ்வளவு, 7. ஓகேயா, 7. அடுத்து சாரி, 7 சரியா. இப்ப 1 முன்னாடி அங்க வேற நம்பர் இல்லதானே ஆட் பண்றதுக்கு, 17303 தான் நம்மளோட ஆன்சர். புரியுதா, 17303 தான் நம்மளோட ஆன்சர். எப்படி சால்வ் பண்றதுன்னு புரியுதா? ஒரே நிமிஷம், இப்ப பாருங்க, அந்த 173 இதுக்கு செய்யுங்க, இப்போ நீங்க செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க, 1 லாஸ்ட்ல 3, இங்க 3+0 எவ்வளவு, 3 தான். சரியா, 0+3 எவ்வளவு, அதுவும் 3 தான். அடுத்து 7+3 எவ்வளவு, 10, 7+3 எவ்வளவு, 10. 10 0 மட்டும் எழுதணும், மிச்ச 1 கேரியா இருக்கணும். சரியா, 8+1 எவ்வளவு, 9. சரியா, இந்த ஆன்சர் வந்திருக்கா உங்களுக்கு? வந்திருக்கு சார்.
ஓகே, அப்ப அடுத்த நம்பருக்கு போலாம், அடுத்த டைப்புக்கு போலாம். கவனிங்க, அடுத்து எழுதுங்க ஆல்டர்னேட்டிவ் நம்பர்ஸ். ஆல்டர்னேட்டிவ் நம்பர்னா என்னது தமிழ்ல? ஒரு ஒன்னு விட்டு ஒண்ணு, புரியுதா? இப்ப ஒரு உதாரணம் பாருங்களேன், 14 × 16 இருக்கு, சரியா? 14 அடுத்து என்ன நம்பர் வந்திருக்கணும்? 15 அங்க இருந்திருக்கணும், புரியுதா? ஆனா அந்த 15 விட்டுட்டு அடுத்து என்ன இருக்கு? 16 இருக்கா? இதைத்தான் ஆல்டர்னேட்டிவ் நம்பர் சொல்றேன். இப்படி ஒன்னு விட்டு ஒண்ணு வந்திருந்ததுன்னா நான் என்ன பண்ண வேண்டாம்னா உட்கார்ந்து பெருக்கிட்டு இருக்க வேண்டாம், புரியுதா? இப்படி ஒன்னு விட்டு ஒன்னு நம்பர் வந்திருந்தா பெருக்கிட்டு இருக்க வேண்டாம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் நீங்க கவனிங்க, ஒரு 50 ஸ்கொயர் வரைக்குமாவது படிச்சு வச்சிருக்கணும் மனப்பாடமா, சரியா? 50 ஸ்கொயர் நம்பர் வரைக்கும் படிச்சு வச்சிருந்துருக்கணும். அப்படின்னாதான் இந்த மல்டிபிளிகேஷன்ஸ் எல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு ஈஸியா சால்வ் பண்ண முடியும். கியூப் நம்பர் ஒரு 30 கியூப், ஒரு 25 to 30 கியூப் வரைக்கும் கம்பல்சரியா மனப்பாடம் பண்ணிதான் இருக்கணும், சரியா? இப்ப கவனிங்க, 14 × 16 எந்த நம்பர் நடுவுல மிஸ் ஆயிருக்குது? 15 தானே மிஸ் ஆயிருக்குது. அந்த 15 ஸ்கொயர் பண்ணி, அந்த 15 ஸ்கொயர் பண்ணி 1 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், அதுதான் உங்க ஆன்சர், புரியுதா? 14 × 16 நான் உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்க வேண்டாம், பெருக்கிட்டு இருக்க வேண்டாம், சரியா? 15 ஸ்கொயர் பண்ணி 1 நீங்க என்ன பண்ணா போதும், மைனஸ் பண்ணா போதும். இந்த இடத்துல என்ன இப்படி ஷார்ட்டா தெரியணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்கொயர் நம்பர் படிச்சிருக்கணும். 15 ஸ்கொயர் எவ்வளவு? 225. அப்ப 225 − 1 எவ்வளவு ஆன்சரு? 224 தான் என்னோட ஆன்சர், புரியுதா? 224 வந்து என்னது நம்மளோட ஆன்சர். இப்ப கவனிங்க, அதே மாதிரி தான் இப்ப அதே மாதிரி நீங்க இதை செய்யுங்க, 17 × 19 ஆன்சர் என்ன வரணும்? இங்க நடுவுல என்ன நம்பர் மிஸ் ஆயிருக்குது? 18 மிஸ் ஆயிருக்குதா? அப்ப 18 ஸ்கொயர் − 1, 18 ஸ்கொயர் − 1 தான் ஆன்சர், புரியுதா? இதுக்கு நமக்கு இந்த ஸ்கொயர் நம்பர்ஸ் எல்லாம் ஆன்சர் தெரிஞ்சிருந்திருக்கணும், ஓகேயா? ஆல்டர்னேட்டிவ் நம்பர்ஸ். அடுத்த டைப் போலாமா? கவனிங்க, அடுத்து கான்சிகியூட்டிவ் நம்பர்ஸ். கான்சிகியூட்டிவ் நம்பர்ஸ்னா என்ன அர்த்தம்னா அடுத்தடுத்த நம்பர், சரியா? அடுத்தடுத்த எண்கள். இப்ப போன இதுல பார்த்தது ஒன்னு விட்ட ஒன்னு, இங்க வந்து அடுத்தடுத்த நம்பர், சரியா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 12 × 3 இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். 12 × 3 இங்க நான் என்ன பண்ணிக்கலாம்னா அடுத்தடுத்த நம்பருக்கு, இதுக்கும் நம்ம வந்து ஸ்கொயர் நம்பர்ஸ் படிச்சிருக்கணும், சரியா? இங்க ஒன்னு சின்ன நம்பரா இருக்குது, ஒன்னு பெரிய நம்பரா தான் இருக்கு. அடுத்தடுத்த நம்பர்னாலே ஒன்னு சின்ன நம்பரா தான் இருக்கும், ஒன்னு பெருசா தான் இருக்கும். இதுல சின்ன நம்பரை ஸ்கொயர் பண்ணி சின்ன நம்பரை நான் ஆட் பண்ணிக்கலாம். நான் என்ன சொல்றேன் புரியுதா? இதை பெருக்கிறதுக்கு பதிலா, சின்ன நம்பரை ஸ்கொயர் பண்ணி சின்ன நம்பரை ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல 12 ஸ்கொயர் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம், அல்லது சரியா, அல்லது பெரிய நம்பரை ஸ்கொயர் பண்ணி பெரிய நம்பரை மைனஸ் பண்ணலாம். போன சம்ல நான் என்ன மைனஸ் பண்ணேன்? 1 தான் மைனஸ் பண்ணேன். போன சம்ல என்ன மைனஸ் பண்ணேன்? 1 தான் மைனஸ் பண்ணேன். ஆனா இங்க எதை மைனஸ் பண்ற? பெரிய நம்பரை மைனஸ் பண்றேன், சரியா? இங்க பாருங்க, 12 ஸ்கொயர் எவ்வளவு? 144. அது கூட நீங்க ஒரு 12 கூட்டுறீங்கன்னா 156 ஆன்சர் வரும், சரியா? அதே மாதிரி தான் இந்த 13 ஸ்கொயர் எவ்வளவு? 169. இதுல இருந்து நீங்க 13 கழிச்சாலும் அதே 156 தான் வரும். அப்ப இந்த ரெண்டு மெத்தட்ல நீங்க எதை வேணா யூஸ் பண்ணிக்கலாம். பெரும்பாலும் அடிஷனே போங்க, அதுதான் ரொம்ப ஈஸி. ஏன்னா பெரிய நம்பர் போக போக சப்ட்ராக்ஷன் கொஞ்சம் எக்ஸாம்ல கஷ்டமா இருக்கும். அப்போ அடுத்தடுத்த நம்பர் சம்ல வந்ததுன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்? சின்ன நம்பரை கூட்டி சின்ன நம்பரை ஆட் பண்ணலாம், இல்லது பெரிய அல்லது பெரிய நம்பரை கூட்டி பெரிய நம்பரை மைனஸ் பண்ணிக்கலாம், சரியா? அப்போ 24 × 26 இருக்குன்னு வச்சு, சாரி 24 × 25 இருக்குது. அப்ப என்ன பண்ணிக்கலாம்? 24 ஸ்கொயர் தெரிஞ்சிருக்கணும், அப்பனாதான் நம்ம செய்ய முடியும், சரியா? அடுத்தது போலாமா? கவனிங்க, அடுத்தது பேஸ் 9, அதாவது 9 மல்டிபிள் பண்றது. பேஸை வந்து நம்ம 10 எடுத்து செய்வோம், சரியா? 10, 100 அந்த மாதிரி ஒரு நம்பரை 9 கூட மல்டிபிள் பண்றதுக்கு என்ன பண்றது? ஒரு நம்பரை
நைன் கூட மல்டிபிள் பண்றது என்ன பண்றது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், 4 இன்டு 9 வந்து 36ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். 4 இன்டு 9ங்கிறது 36 எல்லாருக்கும் தெரியும். பட் நம்ம எப்படி சால்வ் பண்ணணும்னா, இந்த இங்க ஒரு 9 மட்டும் இருந்தா நீங்க பேச 10 எடுக்கணும். ஒரு 9 மட்டும் இருந்தா என்ன பண்ணணும், பேச 10 எடுக்கணும். புரியுதா? அப்போ 10 எடுத்துக்கங்க, இந்த 10ல இருந்து இந்த 4 கழிச்சீங்கன்னா ஆன்சர் என்னன்னு வரும், பேச 10 எடுத்தீங்கன்னா 10ல இருந்து 4 கழிச்சா என்ன வரும், 6 வருமா? 10ல இருந்து 4 கழிச்சா 6. ஓகே, அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, இந்த 4ல இருந்து ஒரு 1 மைனஸ் பண்ணி எழுதிருங்க. 4ல இருந்து 1 மைனஸ் பண்ணா எவ்வளவு, 3. அப்ப என்னோட ஆன்சர் என்னது, 36. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, ஒரு 9 இருந்தா நான் பேச 10 எடுப்பேன், 2 9 இருந்தா பேச 100 எடுப்பேன், 3 9 இருந்தா பேச 1000 எடுப்பேன், 4 9 இருந்தா 10000 எடுப்பேன், அந்த மாதிரி. சரியா? அப்போ இங்க ஒரு 9 இருக்கிறதுனால பேச 10 எடுத்திருக்கிறேன். 10ல இருந்து 4 கழிச்சா என்னோட ஆன்சர் என்னது, 6. 10ல இருந்து 4 கழிச்சா என்னோட ஆன்சர் என்னது, 6. 4க்கு முந்தின நம்பர் என்னது, 4ல இருந்து 1 மைனஸ் பண்ணீங்கன்னா 3 வரும். இப்ப கவனிங்க, 44 × 99 இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். 44 × 99 இப்ப கவனிங்க, இங்க 2 9 இருக்கா, அப்ப நான் பேச என்ன எடுக்கணும், 100 எடுக்கணும். பேச என்ன எடுக்கணும், 100 எடுக்கணும். அப்ப அடுத்த ஸ்டெப் என்னது, 100ல இருந்து இந்த 44 என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். 100ல இருந்து 44 மைனஸ் பண்ணீங்கன்னா ஆன்சர் என்ன வரும், 56 வருமா? 100ல இருந்து 44 மைனஸ் பண்ணீங்கன்னா ஆன்சர் என்ன வரும், 56. அந்த 56 இந்த இடத்துல எழுதிருங்க. 44க்கு முந்தின நம்பர் என்னது, 1 மைனஸ் பண்ணீங்கன்னா 43 வரும் தானே, 43 இங்க எழுதிருங்க. சரியா? ஓகேயா? இப்ப அடுத்த நம்பர் நீங்க செய்யுங்க. இதுக்கு நீங்க சொல்லுங்க ஆன்சரு. இங்க 999 இருக்கா, அப்ப பேஸ் நான் என்னன்னு எடுக்கணும், 1000 எடுக்கணும். புரியுதா? அப்ப 1000ல இருந்து 768 மைனஸ் பண்ணீங்கன்னா ஆன்சர் என்னன்னு வரும், 1000ல இருந்து 768 மைனஸ் பண்ணீங்கன்னா ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க, 232 வருமா? அந்த 232 இங்க எழுதிருங்க. 232 எழுதிருங்க. 768க்கு 1 மைனஸ் பண்ணீங்கன்னா 767 வரும். புரியுதா? இதுதான் இதோட ஆன்சர். அப்ப 9 வச்சு சால்வ் பண்றது எப்படிங்கிறது புரியுதா? ஓகேயா? அடுத்த டைப் போலாமா? கவுனிங்க, அடுத்த நம்பர் பாருங்க. உங்களுக்கு வந்து நார்மல் மல்டிபிளிகேஷனே நம்ம பார்க்கலாம். சரியா? நார்மல் மல்டிபிளிகேஷனே நீங்க ஸ்கிரீன்ல நம்பர் இருக்கும் தானே, அது அப்படியே இருந்த மாதிரியே நம்ம பென் எடுத்து எழுதாம அப்படியே இருந்த மாதிரியே எழுது ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதாவது 12 × 13 இருக்குன்னு வச்சுக்கலாம். இதோட ஆன்சர் இப்ப தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், 156 வந்துச்சா. இதை இப்படி ஸ்கிரீன்ல க்வெஸ்சன்ஸ் இப்படிதான் இருக்கும். இதை நீங்க பென் எடுத்து நோட்ல எழுதி வந்து சம சால்வ் பண்ணக்கூடாது. கவுனிங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா, இந்த லாஸ்ட் டிஜிட்டையும் லாஸ்ட் டிஜிட்டையும் பெருக்குங்க. அப்ப 2 × 3 என்னன்னு வரும், 6 வருமா? அந்த 6 இங்க எழுதிக்கங்க. 2 × 3 எவ்வளவு, 2 × 3 எவ்வளவு, 6 வருமா? அந்த 6 இங்க எழுதிக்கங்க. சரியா? ஃபர்ஸ்ட் அப்ப என்ன பண்ணிருக்கீங்க, ஃபர்ஸ்ட் லாஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் யூனிட் டிஜிட்னு சொல்லுவாங்க தமிழ்ல, ஒற்றை இலக்கம் ஒற்றை இலக்கம் தானே சொல்லுவாங்க. அது ரெண்டையும் நீங்க பெருக்கினீங்கன்னா 6 வரும். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, இந்த 12ல இருக்கிற லாஸ்ட் நம்பரை, லாஸ்ட் நம்பர் என்னது, 2 தான். 12ல இருக்கிற லாஸ்ட் நம்பர் வந்து 2. இத அந்த 13ல இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர் கூட பெருக்கணும். சரியா? இந்த ரெண்டையும் ஒன்னையும் பெருக்கணும், ஃபர்ஸ்ட் நம்பர் இன்டூ லாஸ்ட் நம்பர். அதே மாதிரி 13ல இருக்கிற இந்த லாஸ்ட் நம்பர் 3 இருக்கா, இதை கொண்டு வந்து 12ல இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர் கூட பெருக்குங்க. பிளஸ் லாஸ்ட் நம்பர் இன்டூ ஃபர்ஸ்ட் நம்பர். அதாவது 12ல இருக்கிற இந்த லாஸ்ட் நம்பர் 2, இதை வந்து 13ல இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர் 1 கூட பெருக்கினா எனக்கு 2 × 1 வந்து என்னன்னு கிடைக்கும், 2 தான் கிடைக்கும். அடுத்து அதே மாதிரி இதுல இருக்கிற லாஸ்ட் நம்பரை இதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பரால பெருக்கினீங்கன்னா 3 × 1 வந்து எனக்கு 3 கிடைக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதிருங்க. 2 + 3 எவ்வளவு, 5. அந்த 5 சென்ட்ரல் எழுதிருங்க. அதுக்கு அடுத்தது ஃபர்ஸ்ட் நம்பரும் ஃபர்ஸ்ட் நம்பரும் 1 × 1 எவ்வளவு, வெறும் 1 தான். சரியா? 156. அப்ப எனக்கு இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதுனா என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன், லாஸ்ட் நம்பரையும் அந்த நம்பர்ல இருக்கிற லாஸ்ட் நம்பரையும் பெருக்கினேன். எல் எல்னு எழுதி இருக்கிறது லாஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர்.
இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கடுத்து என்ன பண்ண, இந்த நம்பர்ல உள்ள ஃபர்ஸ்ட் நம்பரையும் ஃபர்ஸ்ட் டிஜிட்டையும் அடுத்த நம்பர்ல உள்ள லாஸ்ட் டிஜிட்டையும் பெருக்கின, பிளஸ் செகண்ட் நம்பர்ல உள்ள லாஸ்ட் டிஜிட்டையும். சரியா? அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் இன்ட்டு லாஸ்ட் தான் ரெண்டுமே. ஒரு நம்பர்ல ஃபர்ஸ்ட்னா அடுத்த நம்பர்ல லாஸ்ட், ஒரு நம்பர்ல லாஸ்ட்னா அடுத்த நம்பர்ல ஃபர்ஸ்ட். இதை எல் இன்ட்டு எஃப்னு கூட எழுதிக்கோங்க, எல் இன்ட்டு எஃப். சரியா? அடுத்தது கடைசியில என்ன பண்ண, ஃபர்ஸ்ட் டிஜிட்டையும் ஃபர்ஸ்ட் டிஜிட்டையும் பெருக்கிருக்கேன். புரியுதா? இப்ப கவனிங்க, 14 × 15 இருக்கு. அப்ப இதை சால்வ் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், 4 × 5 எவ்வளவு, 20ஆ? 4 × 5 = 20. 20க்கு நான் என்ன பண்ணணும், 0 மட்டும் எடுத்து வச்சிருக்கணும், பிச்சர் ரெண்டை என்னன்னு வச்சிருக்கணும், கேரின்னு வச்சிருக்கணும். அடுத்து என்ன பண்ணணும், இந்த 4ஐயும் 1ஐயும் பெருக்கணும். சரியா? அடுத்து இந்த 5ஐயும் 1ஐயும் பெருக்கணும். 4ஐயும் 1ஐயும் பெருக்குனா 4 தான், 5ஐயும் 1ஐயும் பெருக்குனா எனக்கு என்னது, 5 தான். 4 + 5 எவ்வளவு, 9ஆ? 9 + 2 எவ்வளவு, 11ஆ? 11க்கு 1 மட்டும் எழுதுங்க, மிச்சம் 1ன்னு இருக்கணும். சரியா? நெக்ஸ்ட் இந்த 1ஐயும் 1ஐயும் பெருக்குனீங்கன்னா 1 வரும், கேரி ஒரு 1, எனக்கு ஆன்சர் என்ன வரும், 2 வரும். புரியுதா? சரியா? அப்ப 210. ஓகேயா? அடுத்த டைப் பார்க்கலாமா? சார், இப்போ சொல்லி கொடுத்த மல்டிப்ளிகேஷன் ட்ரிக் வந்து எல்லா மல்டிப்ளிகேஷனுக்கும் பண்ணலாங்களா? ஆ, எல்லா நம்பருக்கும் நீங்க பண்ணிக்கலாம். இப்போ பண்ற இந்த 2 டிஜிட் வந்து எல்லா டைப்புக்கும் நீங்க பண்ணிக்கலாம். இது இந்த நம்பருக்கு தான் அப்ளிகேபிள் னா கிடையாது. 2 டிஜிட்ஸ் மட்டும். ஆ, 2 டிஜிட்க்கு மட்டும். 3 டிஜிட்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடா போகும். நான் 3 டிஜிட்க்கு நார்மலா எழுதி எப்படி சால்வ் பண்றதுங்கறத சொல்லி தரேன். இப்போ 2 டிஜிட்டுக்கு நான் இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதி காமிக்கிறேன், பட் அது எத்தனை பேருக்கு புரியும் தெரியாது, அது கொஞ்சம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். அதனாலதான் நான் வந்து அதை எழுதியே எப்படி செய்யறதுன்னு சொல்லித்தரேன். ஓகேயா? இப்ப கவனிங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 2 டிஜிட்டுக்கு சிங்கிள் லைன்ல வர்றது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். சேம் தான், அங்க எப்படி இன்ட்டு எழுதி நம்பர் இருந்துச்சோ அதை நான் இப்படி எழுதிருக்கிறேன். நான் ஏன் இதை இப்படி எழுதுறேன்னா, ஃபர்ஸ்ட் இதுல சொல்லி தரேன், இதுல சொல்றது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த இதுல வேணா பாக்கலாம். இப்ப 5 × 3 எவ்வளவு, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்னா இந்த லாஸ்ட் இன்ட்டு லாஸ்டா பெருக்கணும். அப்ப 5 × 3 எவ்வளவு, 15ஆ? 15க்கு 1, 5 மட்டும் எழுதிப்பீங்க, பிச்சை 1 கேரியா இருக்கும். சரியா? அடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த செகண்ட் காலத்தையும் தேர்ட் காலத்தையும் மட்டும் பெருக்கணும். இப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, கடைசி காலத்தை மட்டும் பெருக்கிருக்கீங்க. அடுத்த செகண்ட் டைப் என்ன பண்ணணும்னா, செகண்ட் காலத்தையும் தேர்ட் காலத்தையும் பெருக்கணும். அதை எப்படி பெருக்கணும்னா, கிராஸ்ல மல்டிபிள் பண்ணணும். அதாவது இந்த 2ஐயும் 3ஐயும் பெருக்கணும். 2 × 3 எவ்வளவு, ஒரு 6ஆ? அடுத்து 5 × 7 எவ்வளவு, ஒரு 35ஆ? அப்ப 6 + 35 எவ்வளவு, 6 + 35 எவ்வளவு, 41ஆ? 41. இங்க ஒரு 1 ஆல்ரெடி நம்ம கேரியா வச்சிருக்கிறோமா? இப்ப 41 + 1 எவ்வளவு, 42. 42க்கு நீங்க 2 மட்டும் எழுதணும், மிச்சம் 4 எனக்கு கேரியா இருக்கும். சரியா? மிச்சம் என்ன இருக்கும், 4 எனக்கு கேரியா இருக்கும். 41 நான் ஒரு கேரி 1 எழுதி 42 எழுதிருக்கிறேன். இப்ப இந்த எழுதின உடனே இதை எழுச்சிருங்க, ஏன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. 42க்கு 2 எழுதிட்டா மிச்சம் 4 இருக்கும். இப்ப என்ன பண்ணணும், தேர்ட் காலத்தையும் செகண்ட் காலத்தையும் பெருக்கிட்டீங்களா, இப்ப மறுபடி இந்த 3 காலத்தையும் பெருக்க வேண்டியிருக்கும். அப்ப 3 காலமும் நீங்க பெருக்கும் போது என்ன பண்ண வேண்டியிருக்கும்னா, இந்த ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் பெருக்க வேண்டியிருக்கும். இந்த 5ல இருந்து இங்க கொண்டு போயிருக்கோம், ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் பெருக்கணும். சென்டர்ல உள்ள இந்த 2 இலையை அப்படியே பெருக்கிக்கணும். புரியுது நான் சொல்றேன்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ண, 5ஐயும் 3ஐயும் மட்டும் அப்படியே பெருக்கணும்னா, அடுத்து 2 காலம் வரையில கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கிட்டேன். அடுத்து 3 காலமையும் வரும்போது நான் ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். இந்த செகண்டையும், இந்த செகண்ட்ல உள்ள அந்த 2ஐயும் 7ஐயும் என்ன பண்ணணும், அப்படியே பெருக்கிக்கணும். புரியுதா? அப்ப இங்க ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணா 1 × 3 ஒரு 3, அடுத்து 1 × 5 ஒரு 5. சரியா? இங்க 2 × 7 ஒரு 14. இது எல்லாத்தையும் கூட்டினா எனக்கு என்னன்னு வரும், 14 × 8 = 22 வந்துருமா? 14 × 8 = 22. கேரி ஒரு 4 இருக்கா? அப்ப மொத்தம் 22 × 4 எவ்வளவு, 26 வருமா? 26க்கு 6 எழுதணும். 26க்கு என்ன பண்ணணும், 6 எழுதணும். மிச்சம் என்னன்னு இருக்கும், மிச்சம் 2 இருக்கும். இப்ப மற்றதெல்லாம் அழிச்சிருங்க, ஒரிஜினல் கேரி மட்டும்தான் இப்போதைக்கு பக்கத்துல இருக்கணும், மிச்சம் 2 இருக்கும். இப்ப என்ன பண்ணிட்டீங்க, ஃபர்ஸ்ட் ஒரு காலம் மட்டும் பிராக்டிஸ் பண்ணீங்க,
அதுக்கடுத்து ரெண்டு காலத்தை கிராஸ் மல்டிபிள் பண்ணீங்க, அடுத்து இப்ப மூணு காலமுமே முடிச்சிட்டீங்க. அங்க இருக்கிறதே மூணு தானே, மொத்தம் 1, 2, 3 மேக்சிமம் ரீச் ஆயிடுச்சுன்னா அடுத்து 2, 1 அப்படி கம்மியாகும். இந்த ஆர்டர்ல வரணும், 1 ஒரு காலம் பிரிக்கிறீங்க, அடுத்து ரெண்டு காலம் பிரிக்கிறீங்க, அடுத்து மூணு காலத்தையுமே பிரிக்க முடிச்சிட்டீங்க. இப்ப அடுத்து அப்படியே குறைஞ்சிட்டு வரணும், 2, 1 வந்து நிக்கணும், 1, 2, 3, 2, 1. இப்ப மூணு காலம் பிரிக்காச்சா, இப்ப இந்த ரெண்டு காலத்தை மட்டும் பெருக்க போறோம். எது ரெண்டையும்? ஃபர்ஸ்ட் ரெண்டையும். ஃபர்ஸ்ட் ரெண்டு மட்டும் பெருக்குனா எனக்கு என்னன்னு வரும், 1 × 7 இங்க 1 × 2. அப்ப 7 + 2 எவ்வளவு? 9 வருமா? 7 + 2 9, இங்க ஒரு கேரி ஒரு 2 இருக்கு. அப்ப எனக்கு என்னன்னு வரும், 11 ஒன்னு மட்டும் எழுதணும், மிச்சம் ஒன்னுன்னு இருக்கும். சரியா? 1 × 1 1, இங்க ஒரு 1 2, அவ்வளவுதான் ஃபைனல் ஆன்சர். புரியுதா? இது ஒரே லைன்ல வந்துடும். கவனிங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் 2 digits சால்வ் பண்ணிடுவாங்க, ஆனா இந்த 3 digits வந்து கன்ஃபியூஸ் ஆயிருப்பாங்க. முன்னாடி எல்லாம் 4 digits வரைக்குமே நடத்திட்டு தான் இருந்தோம், பட் இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் பண்றதுனால 3 digits அதோட நிப்பாட்டிடுது. கவனிங்க, 3 digits இந்த மெத்தட் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா, இது பட்டர்ஃபிளை மெத்தட், இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நார்மல் மெத்தடை மறந்துடுவீங்க. அந்த அளவுக்கு இது ரொம்ப ஸ்பீடாக சால்வ் பண்ணிடலாம். பட் என்ன இந்த மெத்தட்ல என்ன நமக்கு தெரியணும்னா, டேபிள்ஸ் எல்லாம் நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். இப்ப இந்த சைட்ல நான் இங்க எழுதியிருக்கிறேன்னா, இதெல்லாம் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் தனித்தனியா எழுதி ஆட் பண்ணி காமிச்சிட்டு இருந்தேன். சரியா? கொஞ்சம் ஒரு பெரிய நம்பர்னு வரும்போது இது இந்த இதை நீங்க ஸ்பீடா செய்யல, என்ன ஆகும்னா இப்படி எழுதி வச்சுட்டு செய்யறது கூட நல்லதுதான் இந்த சைட்ல இந்த மாதிரி. ஏன்னா சிலப்ப நம்பர்ஸ் மிஸ் பண்றதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்கும், மைண்ட்லயே நீங்க கேல்குலேட் பண்ணல. இது சின்ன சின்ன கேரிஸ் தான், பட் சில இதுல பெரிய பெரிய கேரிஸ் வரும். சோ இந்த மாதிரி எழுதி வச்சு செய்யறது நல்லது. சரியா? சில ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இந்த 3 digits டிஃபிகல்ட்டுன்னு ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க வந்து என்ன பண்ணிருங்கன்னா, பேசாம நம்ம வந்து நார்மல் மல்டிபிளிகேஷன் ஸ்கூல்ல பண்ணுவோம் தானே, அதே மாதிரி வழக்கமா இப்ப எப்படி மல்டிபிள் பண்ணிட்டு இருக்கீங்களோ அப்படியே மல்டிபிள் பண்ணிருங்க. கவனிங்க, ஒரு விஷயத்த மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கணும், நமக்கு தேவை மார்க் தான். இந்த மெத்தட்ல செஞ்சா 10 marks, அந்த மெத்தட்ல செஞ்சா 5 marks, அந்த மாதிரி கிடையாது. எந்த மெத்தட்ல செஞ்சாலும் நமக்கு ஒரு க்வெஸ்சனுக்கு ஒரே மார்க் தான். சரியா? க்வெஸ்சன்ஸ் செலக்ட் பண்றது தெரியணும், ஆன்சர் கொண்டு வர்றது தான் முக்கியமே தவிர, நம்ம எந்த மெத்தட்ல செய்யறோங்கிறது முக்கியம் இல்லை. அதே மாதிரி கஷ்டமான க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணா 2 marks, ஈஸியான க்வெஸ்சனுக்கு 1 marksங்கிறது கிடையாது. அதே மாதிரி சரியா? அதனால க்வெஸ்சன் சூஸ் பண்றதும் கரெக்டா இருக்கணும். ஈஸியான க்வெஸ்சன்ஸ் எடுக்க தெரியணும், கஷ்டமான க்வெஸ்சன்ஸை ஸ்கிப் பண்ணவும் தெரியணும். எக்ஸாம்பிள், அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? இப்ப இதே மாதிரி மறுபடியும் ஒரு 3 digits நான் சொல்லித்தரேன், புரிஞ்சவங்க ட்ரை பண்ணுங்க, இல்ல புரியாதவங்க 2 digits மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, 3 digits நீங்க நார்மல் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் என்ன கேட்டா இந்த மெத்தட் தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி ஒரே லைன்ல ஆன்சர் கொண்டு வர்ற இந்த மெத்தட் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா இது வந்து உங்களோட கால்குலேஷன்ஸ் பவரை இன்க்ரீஸ் பண்ணும். புரியுதா? பட் அதுக்கு கொஞ்சம் நம்ம டேபிள்ஸ்லயே ஸ்ட்ராங்கா இருக்கணும், அதையும் நான் சொல்லிடுறேன். ஓகேயா? இப்ப கவனிங்க, வேற ஏதாவது ஒரு சார் சொல்லுங்க. இல்ல, இதுல நீங்க கிளாஸ் எடுக்கிற அந்த வீடியோஸ் வந்து நீங்க ஆப்ல போடுவேன்னு சொன்னீங்கல்ல நேத்து, ஷார்ட்டா அது போடுவீங்களா? நேத்துள்ள வீடியோ போட்டிருக்கீங்களா? எதுல போய் பார்க்கணும் அது? மேம், அது நீங்க இப்ப கிளாஸ் சார், ஒரே நிமிஷம் சார், நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் அப்படியே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துறேன். ஸ்டூடெண்ட்ஸ் இது மாதிரி டவுட்ஸ் இருந்தா நீங்க தனியா அகாடமி நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க, நாங்க சொல்றோம். இன்னைக்கான கிளாஸ் வந்து ஆப்லயே போட்டுக்கிறோம், உங்க வாட்ஸ்அப் குரூப் இன்னைக்கு வந்துச்சு பாத்தீங்களா லிங்க், அதுலயே பாத்தீங்கன்னா யூடியூப் லிங்க் அமைச்சிருக்கிறோம், நீங்க அதை கிளிக் பண்ணி லாஸ்ட் கிளாஸோட வீடியோஸும் ஃபுல்லா பாக்கலாம். நேத்து சார் என்னென்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு அப்படிங்கறத எல்லாமே அதுலயே பாத்துக்கலாம். இல்ல ஆப்லயே போய் பாக்குறதா இருந்தா உங்களுக்கு அதுக்கு பிஃபோர் வந்து ஆப்ல போய் எப்படி பாக்கணும் அப்படிங்கிற டீடைல்ஸ் நாங்க போட்டுக்கிறோம். ஓகேங்களா? நம்ம ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி ஆப் லிங்க் வந்து உங்களுக்கு கிளாஸ் லிங்க் கீழே இருக்கும், அந்த லிங்கை கிளிக் பண்ணி டேரக்டா போய் ஓபன் பண்ணீங்களா, இல்ல பிளே ஸ்டோர்ல போயிட்டு ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமின்னு அடிச்சீங்கன்னா நம்ம லோகோவோட போட்டு வரும். சோ அதை டவுன்லோட் பண்ணிட்டு அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா உங்க மொபைல் நம்பரை என்டர் பண்ண சொல்லும், ஓடிபி வந்து உங்க நார்மல் மெசேஜ் எதுவும் வராது, அங்கேயே டிஸ்பிளே ஆகும், ஸ்கிரீன்லயே டிஸ்பிளே ஆகும். அதுல நீங்க அந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டு என்டிபிசி ரயில்வேன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்க டைரக்டா போய் ஜாயின் பண்ணிக்கலாம், இல்ல 2 days ட்ரையல் பார்த்துட்டு கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ நேத்தே நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? சோ இல்ல நான் கிளாஸ் ஜாயின் பண்றது எனக்கு ஆப் மூலமா எப்படி பேமெண்ட் பண்றதுன்னு தெரியல அப்படின்னாலும் கூட, சோ உங்களுக்கு வாட்ஸ்அப் லிங்க்ல அனுப்பவும் பாத்தீங்களா அதுலயே போட்டுக்கிறோம், ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்றதுக்காக ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம், அதுலயும் நீங்க போய் பே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ வேற ஏதோ ஆன்லைன் கிளாஸ் டீடைல்ஸ் ஏதோ வேணுமா உங்களுக்கு? ஸ்டூடெண்ட்ஸ் வேற யாருக்காவது டவுட் இருக்குதா?
ஓகே. ஸோ இங்கே ஆன்லைன் கிளாஸை பொறுத்த வரைக்கும் நான் ஒரே ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தறேன் ஓகேங்களா. நம்ம ஆன்லைன் கிளாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் கிளாஸ் கொடுத்துருவோம். இன்னைக்கு எடுக்கிற சார் இன்னைக்கு எடுக்கிற கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி நாளைக்கு நம்ம ஆப்பில் அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ அந்த கிளாஸை நீங்கள் எத்தனை டைம் வேணால் ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா இந்த லைவ் கிளாஸ் தான் டெய்லி 2 hours கம்பல்சரி டெய்லி லைவ் கிளாஸ் இருக்கும் ஓகேங்களா. அந்த ஷெடியூல் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் செப்பரேட்டாக ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனியாக வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், அதில் அந்த லிங்க்கை ஷேர் பண்ணப்படும் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இந்த டெமோ கிளாஸ் வரைக்கும் தான் இந்த ஜென்ரல் லிங்க்கு உங்களுக்கு ஷேர் பண்ணப்படும். ஸோ ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதுக்கப்புறம் நடக்கிற கிளாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் அந்த லிங்க்கை ஷேர் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ அட்மிஷன் போடாதீங்க, சீக்கிரமாக அட்மிஷன் போட்டுங்க, ஏன்னா லிமிட்டெட் சீட்ஸ் தான் ஓகேங்களா. ஸோ நம்ம ஆன்லைன் கிளாஸை பொறுத்த வரைக்கும் லைவ் கிளாஸ் இருக்கும், ரெக்கார்ட் செக்ஷன் கொடுத்துருவோம். டெஸ்ட் சீரீஸ்க்கு எந்த தனியாக அமௌண்ட்டும் நீங்கள் பே பண்ண வேண்டியது இல்லை. டெஸ்ட் சீரீஸ் இந்த 4000 இன்க்ளூடிங். டெஸ்ட் பார்த்தீங்கன்னா பயல் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு கிடைக்குதோ அப்போ நீங்கள் அதை ப்ராக்டிக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா. அது போக பார்த்தீங்கன்னா இ மெட்டீரியல்ஸ். ஸோ இ மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட் ரீசனிங் ஆப்டிடியூடு ஜென்ரல் அவேர்னஸ்க்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தனியாக தமிழ் இங்கிலீஷில் வீடியோ நோட்ஸ் வந்து அதுலேயே அப்லோட் பண்ணிக்கிறோம். ஸோ நீங்கள் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் உட்காந்து நீங்கள் படிச்சுக்கலாம். சப்போஸ் ட்ராவல் எங்கேயாவது பண்ணுறீங்க, பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ போகிறீங்கன்னா கூட நீங்கள் மொபைல் இருந்தால் போதும். ஸோ நீங்கள் நம்ம ஆப்பை ஓப்பன் பண்ணி நீங்கள் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் படிச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ வேறு ஏதோ டவுட் இருந்தால் அகாடமி நம்பர் 9962097000. ஸோ கமெண்ட் பாக்ஸ்லையும் கூட போடுற அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அட்மிஷன் நடந்துட்டு இருக்குது ஓகேங்களா, லிமிட்டெட் சீட்ஸ் தான். ஸோ ஒரு 50 seats மேலே ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக 3.4 3999 4.5 மாறிடும் ஓகேங்களா. ஸோ குயிக்காக அட்மிஷன் போடுறீங்க போட்டுருங்க ஓகேங்களா. வேறு ஏதோ டவுட் இருந்தால் நீங்கள் டேரெக்டாக அகாடமி நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம் ஓகேங்களா. சார் மணிகண்டன் சார், சார் ஆ நீங்கள் கண்டினியூ பண்ணிடலாம் ஓகே. சரியா, மேக்ஸ் கிளாஸில் உள்ள டவுட் மட்டும் என்கிட்ட கேளுங்க ஓகேயா. ஓகே ஃபைன், இப்போ கவனிங்க, அடுத்து பார்க்கலாம். வேற ஒரு நம்பர் அதே மாதிரி ஒரு 3 numbers நான் சொல்லித்தரேன், அதுக்கப்புறமா நம்ம அடுத்த டைப்ஸ்க்கு போகலாம் சரியா. கவனிங்க, 3 digits நான் அதுதான் சொல்றேன். 3 digit டிஃபிகல்ட்னு ஃபீல் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிருங்க, நீங்க நார்மல் மல்டிபிளிகேஷன்லேயே பண்ணிருங்க ஓகேயா. கொஞ்சம் என்னால் முடியுங்கிற ஆட்கள் இந்த மாதிரி ஒரே இதில் பண்ணலாம் சரியா. என்ன நம்பர் வச்சுக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் 289 தென் 357 சரியா, ரேண்டமா ஏதோ ஒரு நம்பர். கவனிங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, 9 7 பெருக்கணும். அப்போ என்ன வரும், 63 வருமா, 63 மட்டும் எழுதணும், 6 இங்கே இருக்கணும் கேரியா சரியா. அடுத்த ஸ்டெப் என்னது, இப்போ நீங்கள் ஒரு காலம் முடிச்சிட்டிங்களா, அடுத்த ஸ்டெப் என்னது, 2 columns பெருக்கணும். 2 columns என்ன பண்ணணும், கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 8 × 7 எவ்வளவு, 156 சரியா, 8 × 7 = 56. அடுத்து 9 × 5 எவ்வளவு, 45 9 × 5 = 45. இங்கே ஒரு கேரி 6 இருக்கு, அதையும் சேர்த்துலிடுங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும், 7 மிச்சம் 1 1 4 5 5 10. இந்த 107 இந்த 107 என்ன பண்ணணும், 7 மட்டும்தான் எழுதணும். 107 என்ன மட்டும் எழுதணும், 7 மட்டும் எழுதணும். மிச்ச 10 இருக்கா இங்க, இந்த 10 கேரியா இருக்கும் புரியுதா, 10 வந்து கேரியா இருக்கும். இதெல்லாம் அடிச்சிருங்க. இப்போ 2 columns மட்டும் மல்டிபிள் பண்ணிட்டீங்களா, அடுத்த ஸ்டெப் என்னது, 3 columns மல்டிபிள் பண்றது. அடுத்தது என்னது, 3 columns மல்டிபிள் பண்றது. 3 columns மல்டிபிள் பண்ணா என்ன பண்ணணும், ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் மல்டிபிள் பண்ணணும், ரெண்டாவது இதை அது அந்த நம்பருங்களுக்குள்ளேயே மல்டிபிள் பண்ணிக்கணும் சரியா. அப்ப இங்க 2 ஐயும் 7 ஐயும் மல்டிபிள் பண்ணா ஒரு 14 சரியா, பக்கத்துல எழுதிக்கலாம். 2 ஐயும் 4 ஐயும் 7 ஐயும் பெருக்குனா 14, 9 ஐயும் 3 ஐயும் பெருக்குனா ஒரு 27 சரியா, ஒரு 27. அடுத்து 8 ஐயும் 5 ஐயும் பெருக்குனா ஒரு 40 சரியா. அப்ப 67 10 77 ஒரு 4 எவ்வளவு, 77 4 81. இங்க ஆல்ரெடி ஒரு கேரியா ஒரு 10 வச்சிருக்கீங்களா, அப்ப மொத்தத்தையும் கூட்டினா 91 வரும். 91 1 மட்டும்தான் இங்க எழுதணும், மிச்சம் 9 கேரியா இருக்கணும். மிச்சம் 9 என்னவா இருக்கணும், கேரியா இருக்கணும். இப்ப இதெல்லாம் அடிச்சிருங்க. அடுத்த ஸ்டெப் என்னது, இப்ப 3 columns பெருக்கி முடிச்சாச்சு. அப்ப என்ன பண்ணணும், மேக்சிமம் ரீச் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், 3 ல் இருந்து கம்மி பண்ணிட்டே வரணும் தானே. 3 columns முடிச்சாச்சுன்னா அடுத்து 2 columns. அப்ப 2 columns அது ஃபர்ஸ்ட் 2 columns. அப்ப 2 × 5 எவ்வளவு, 10. இங்க 8 × 3 எவ்வளவு, 24. 10 ஐயும் 24 ஒரு 34, கேரி ஒரு 9, அப்போ 43. 43 மிச்சம் 4, இங்க 2 × 3 = 6. அடுத்து லாஸ்ட் ஒரே ஒரு காலம் மட்டும் சரியா, அதான் 2 × 3 = 6. 6 + 4 எனக்கு எவ்வளவு, 10. இதுதான் என்னோட ஆன்சர். இந்த 3 நம்பரை பெருக்கினீங்கன்னா இந்த நம்பர் தான் ஆன்சரா வரும் சரியா. புரியுதா,
ஃபைன். எனிவே இது வந்து எனி நம்பர் தானே. ஸோ இதுக்கு வந்து நீங்க வந்து உங்களால முடிஞ்சா இந்த டிஜிட்ஸ் ஃபாலோ பண்ணுங்க, இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணுங்க, இல்லாட்டி நார்மல் மல்டிபிளிகேஷன் த்ரீ டிஜிட்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் 100 பேஸ் பண்ணி இருக்கிறது, 200 பேஸ் பண்ணி இருக்கிறது, 300 பேஸ் பண்ண நம்பர்ஸ் எல்லாம் என்னன்னு பார்க்கலாம். சரியா? கவனிங்க, பேஸ் 100, சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் 103 × 107. இப்ப இது ரெண்டுமே என்னது, பக்கத்துல 100 பக்கத்துல இருக்கிற நம்பர்ஸ் தானே. சரியா? இந்த மாதிரி 100 பக்கத்துல 98, 97, 105, 110 இந்த மாதிரி 100 பேசா வச்சு நாம செய்யறது எப்படின்னு பாக்கலாம். இப்ப 100னா என்ன, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு என்னதுன்னா, இது 100 விட எவ்வளவு அதிகமா இருக்குதுன்னு பாருங்க. எவ்வளவு அதிகமா இருக்குது? 3 அதிகமா இருக்குதா? சோ 3 அதிகமா இருக்கிறதுனால நான் +3 எழுதுறேன். இதே இது அந்த இடத்துல 97 இருந்துச்சுன்னு வைங்களேன், 97 இருந்தா அது 3 கம்மியா இருந்திருக்குமா? நான் வந்து அதை -3 எழுதியிருந்திருப்பேன். என்ன எழுதியிருந்திருப்பேன்? -3 எழுதியிருந்திருப்பேன். புரியுதா என்ன சொல்றேன்ட்டு? ஓகே. இப்ப இங்க எவ்வளவு அதிகமா இருக்குது? அப்ப 100 விட இந்த நம்பர் 7 அதிகமா இருக்கு. இந்த நம்பர் என்னவா இருக்கு? 7 அதிகமா இருக்கு. இது வந்து என்னது? ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நீங்க இப்ப என்ன பண்ணிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ணிருக்கீங்க. அப்போ 100 விட எவ்வளவு அதிகமா இருக்கு? அதிகமா இருந்தா பிளஸ் பண்ணி எழுதுவீங்க, கம்மியா இருந்தா மைனஸ் எழுதிருப்பீங்க. ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, கிராஸ்ல சால்வ் பண்ணுங்க. கிராஸ்ல 103 + 7 இருக்கா? அப்ப 103 + 7 எவ்வளவு? 110. அப்ப கிராஸ்ல ஆட் பண்ணணும். 103 இங்க பிளஸ் இருக்கிறதுனால நான் ஆட் பண்றேன், மைனஸ் இருந்தேன்னா நான் மைனஸ் பண்ணி இருந்திருப்பேன். 103 + 7 எவ்வளவு? 110. 103 + 7 எவ்வளவு? 110. சரியா? கவனிங்க, நீங்க இந்த கிராஸ்ல ஆட் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரணும். 107 + 3 எவ்வளவு? அதே 110 தானே. புரியுதா? சோ 110 எந்த கிராஸ்ல ஆட் பண்ணாலும் ஆன்சர் சேமா தான் வரும், 110. சரியா? சோ பேஸ 100 எடுக்கிறதுனால பக்கத்துல 2 0 போடுறேன். பேஸ 100 எடுக்கிறதுனால என்ன பண்றேன்? பக்கத்துல 2 0 போடுறேன். இது உங்களோட தேர்ட் ஸ்டெப். இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? எவ்வளவு அதிகமா இருக்குன்னு மென்ஷன் பண்றது, அதிகமோ கம்மியோ. ஓகே, அதிகமா இருந்தா பிளஸ், கம்மியா இருந்தா மைனஸ். செகண்ட் ஸ்டெப் என்னது? கிராஸ்ல ஆட் பண்றது. ரெண்டு பக்கத்துல எந்த கிராஸ் செக் பண்ண, ஏதாவது ஒரு கிராஸ் செக் பண்ணாலே போதும் ஆன்சர் சேமா தான் வரும், 110 வந்திருக்கு. தேர்ட் ஸ்டெப் என்னது? இந்த 0 0 போடுறது, ஏன்னா பேச 100 எடுக்கிறதுனால. ஃபோர்த் ஸ்டெப் என்னன்னா, இந்த 3 ஐயும் 7 ஐயும் பெருக்கிறீங்க. கவனிங்க, +3 ஐயும் +7 ஐயும் பெருக்கினா ஆன்சர் என்ன வரும்? +21 தானே வரும். சரியா? அப்போ +21. அப்ப அதனால நான் இதை ஆட் பண்றேன். +21ங்கிறதுனால என்ன பண்றேன்? ஆட் பண்ணி எழுதுறேன். இப்ப ஆட் பண்ணா என்ன வரும்? 21 011. அப்ப 110 21. சரியா? 11021 தான் என்னோட ஆன்சர். ஓகேயா? புரியுதா? எல்லா டைப்புக்கும் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்ப நம்ம ஆட் பண்ற மாதிரி பார்த்துருக்கோம் தானே, இதே இதை கூட இன்னொரு இதுல சொல்றேன், அதுக்கப்புறமா நீங்க நெக்ஸ்ட் பாருங்க. கவனிங்க, இப்ப வேற ஏதாவது நம்பர் வச்சுக்கலாம், ஒரு 105 × 106 இல்ல 108 வச்சுக்கலாம். இப்ப கவனிங்க, இந்த 105ங்கிற நம்பர் எவ்வளவு எக்ஸ்ட்ரா இருக்கு? 5 அதிகமா இருக்கா? அப்ப நான் என்ன எழுதணும்? +5 எழுதுவேன். சரியா? இந்த 108 எவ்வளவு எக்ஸ்ட்ரா இருக்குது? 8 அதிகமா இருக்கு. சோ +8 எழுதுவேன். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? கிராஸ்ல ஆட் பண்ணணும். அப்ப கிராஸ்ல ஆட் பண்ணா 105 + 8 எவ்வளவு? 113. நீங்க இந்த கிராஸ் செக் பண்ணுங்க, அதே ஆன்சர் தான் வரும். 108 + 5 எவ்வளவு? அதே 113 தான் வரும். அப்ப 113 ஃபர்ஸ்ட் எழுதணும். சரியா? அடுத்த ஸ்டெப் என்னது? 00 பக்கத்துல சேர்க்கணும். கவனிங்க, இந்த 00 சேர்க்காமலே சிலர் எழுதிருவாங்க, பட் அது எந்த இடத்துல மிஸ் ஆகும்னா, இங்க ரெண்டுமே பிளஸ்ல வந்திருந்தா ஆன்சர் 00 நீங்க எழுத வேண்டாம், ரெண்டுமே மைனஸ்ல வந்தாலும் ஆன்சர் எழுத வேண்டாம். பட் ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் வர்ற இடத்துல இங்க 00 நீங்க எழுதி பிராக்டிஸ் பண்றதுதான் நல்லது. சரியா? அது மைனஸ் பண்ண வேண்டியிருக்கும் அந்த கேஸ்ல. அதுக்காக தான் நான் முதல்ல இருந்தே 00 எழுதிருங்க எழுதிருங்கன்னு. இந்த மாதிரியே பிராக்டிஸ் பண்ணுங்க, அதுதான் ஈஸி. சரியா? 00 எழுதியாச்சா? அடுத்த ஸ்டெப் என்னது? 5 × 8 எவ்வளவு? 40 40. 5 × 8 எவ்வளவு? 40. +5 + 8 ரெண்டையும் பெருக்குன்னா என்ன வரும்? +40 தான் வரும். சரியா? அப்போ ஆட் பண்ணணும். என்னோட ஆன்சர் என்னது? 113
0040 11340. இது புரியுதா உங்களுக்கு எப்படி சால்வ் பண்றதுன்னு? இப்ப இது கம்மியா இருந்தாலும் அதே தான், புரியுதா? இப்ப பாருங்க கம்மியா இருக்கிறத எடுத்துக்கலாம். பக்கத்துல சேர்த்தேன், புரியுதா? இங்க 113 வந்துருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே, இங்க கவனிங்க, இப்ப 98 × 94 இருக்குன்னு வச்சுக்கலாம், சரியா? 98 × 94 இது 100 விட கம்மியா இருக்கு, ஆனா எனிவே 100 பக்கத்துல உள்ள நம்பர் தானே. கவனிங்களா, இதுல என்ன இந்த டெக்னிக்கை வந்து நீங்க 150 யூஸ் பண்ணலாம், 197 நம்பர் இருந்தா கூட நீங்க இதை யூஸ் பண்ணலாம். ஆனா பிரச்சனை என்ன, அங்க இங்க 5 கூட இருக்கு, 8 கூட இருக்குன்னு வரும்போது இங்க 135 இருக்கும்ல, 35 கூட இருக்குது, 40 கூட இருக்குன்னு வரும். அப்ப அது ரெண்டே பெருக்கையில கொஞ்சம் பெரிய நம்பரா வரும். அப்ப அப்படி செய்யறதுக்கு நம்ம டைரக்டாவே மல்டிபிள் பண்ணிடுவோம், அந்த 3 டிஜிட்ல பெருக்கிடுவோம், அவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி இந்த நம்பர் இந்த டெக்னிக் வச்சு நீங்க எத்தனை இதுக்கு வேணா செய்யலாம் தான், பட் 100 பக்கத்துல இருக்கிற நம்பருக்கு மட்டும் இதை யூஸ் பண்ணுங்க, சரியா? இப்ப இங்க கவனிங்க, 100 விட இது எவ்வளவு கம்மியா இருக்கு? அப்ப 2 கம்மியா இருக்கிறதுனால நான் -2 எழுதுறேன், அங்க 3 அதிகம் இருந்துச்சு அதனால +3, இங்க 2 கம்மியா இருக்கிறதுனால -2, சரியா? அப்ப இந்த நம்பர் 100 விட எவ்வளவு கம்மியா இருக்கு? 6 கம்மியா இருக்கு, சோ -6, சரியா? -6. அதுக்கடுத்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் சேம் தான், இங்க கிராஸ் எல்லாம் ஆட் பண்ண, ஆனா இங்க கிராஸ் எல்லாம் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஏன்னா மைனஸ் இருக்குல்ல, இப்ப 98 6 போயாச்சுன்னா எவ்வளவு, 92. இங்க கிராஸ்ல செக் பண்ணாலும் அதே தான், 94 போயாச்சுன்னா எவ்வளவு, அதே 92 தானே. ஓகே, அதுக்கடுத்த ஸ்டெப் என்னது, 00 போடுறது. அதுக்கடுத்த ஸ்டெப் என்னது, 00 போடுறது. அதுக்கடுத்தது என்னது, -2 -6 பெருக்குனீங்கன்னா ஆன்சர் என்ன வரும், -2 -6 பெருக்குன்னா ஆன்சர் என்ன வரும், +12 வரும், சரியா? -2 - என்ன மாறிடும், +ன்னு மாறிடும். சோ +12 வரும்போது நீங்க டைரக்டா என்ன எழுதிடலாம், ஆட் பண்ணி எழுதிடலாம், 92 - 12 தான் என்னோட ஆன்சர், 92 - 12 என்னோட ஆன்சர். புரியுதா நான் என்ன சொல்றேன்ட்டு? ஓகேயா? இந்த மாதிரி ரெண்டுமே பிளஸ்ல வரையில ரெண்டுமே மைனஸ்ல வரையில பிரச்சனை இல்ல. நான் இந்த 00 இங்க எழுதினாலும் ஒண்ணுதான், எழுதாட்டி ஒண்ணுதான். நான் டைரக்டா இந்த ஸ்டெப் 00 ஸ்டெப் இல்லாமலே டைரக்டா இங்க ரெண்டு பேருக்கு எழுதிருங்க, 12 எழுதிருங்க நான் சொல்லிடலாம். ஆனா அது எங்க வரும்னு பாருங்க, பிரச்சனை எங்க வரும்னு பாருங்க. இப்ப அடுத்த டைப்பை பாருங்க, இப்ப கவனிங்க, ஒரு நம்பரை நான் அதிகமா வச்சுக்கிறேன், சரியா? ஒரு நம்பரை கம்மியா வைக்கிறேன், சரியா? ஒரு நம்பரை அதிகம் வச்சுக்கிறேன், ஒரு நம்பரை கம்மியா வச்சுக்கிறேன். இப்ப இது எவ்வளவு கூட இருக்குது, 100 விட அதிகம் இருக்குது, சோ +7, சரியா? இது 100 விட என்னவா இருக்கு, கம்மியா இருக்குது, சோ -3. இங்க ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் வருதா, பெருக்கும் போது ஆன்சர் என்னன்னு மாறிடும், மைனஸ் மாறிடும். அப்போ நீங்க அந்த 00 போடல, சும்மா எழுதிருங்க எழுதிருங்க நான் சொன்னா இது அப்படியே -21, நீங்க வெறும் 21 எழுதிருங்க, அது தப்பு. அப்ப 100 இருந்து 21 -1 79 வரும். பாருங்க, இப்ப பாருங்க, 107 3 கழிச்சா எனக்கு என்ன வரும், 104. அப்ப 104 நீங்க இந்த பக்கம் ஆட் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும், 97 + 7 எவ்வளவு, அதே 104 தான். ஏன்னா பிளஸ்ங்கல ஆட் பண்ணணும், சரியா? 104 00 எழுதிருங்க. இங்க +7 × -3 எவ்வளவு, +7 × -3 எவ்வளவு, 21 என்ன, 21 -21, சரியா? அப்ப என்ன பண்ணணும், இதுக்கப்புறம் இதுல இருந்து கழிச்சு எழுத வேண்டியிருக்கும். அப்ப இந்த 00 இருக்குதுன்னா இதை நீங்க என்ன பண்ணுங்க, கவனிங்க, ஸ்கூல் மேக்ஸ் மாதிரி பாக்காதீங்க, இந்த 104 இருக்கா, 104 இருந்து 1 மட்டும் கடன் வாங்கிருங்க, 1 மட்டும் கடன் வாங்கி இதை 100 கன்சிடர் பண்ணிருங்க, சாரி. சரியா, 104 1 கடன் வாங்கியாச்சுன்னா அது 103 மாறிடுமா, இது 100 மாறிடுமா, இந்த 1 நீங்க இங்க பக்கத்துல போட்டீங்கன்னா 100 இருந்து 21 சால்வ் பண்றது ஈஸி தானே, 100 இருந்து 20 கழிச்சா 80, அப்புறம் ஒரு 1 கழிச்சா அது 79 மாறிடுமா, 79 எழுதிருங்க.
அப்ப இந்த 104 தான் நம்ம ஒன்னு கடன் வாங்கி தான் இதை 103 மாத்திட்டோம் தானே, அத 103 அப்படியே எழுதிருந்தேன். சரியா 103.79 தான் என்னோட ஆன்சர், புரியுதா? அப்போ ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் வந்தா என்ன செய்யணும் புரியுதுல, 95 × 106. இப்ப என்ன பண்ணணும், இங்க -5 இங்க என்னது +6. இப்ப கிராஸ்ல என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும், 95 + 6 = 101. இந்த கிராஸ்ல பாத்தீங்கன்னா 106 - 5 அதே 101 தான், 00. இங்க என்னது +6 × -5 எவ்வளவு, -30. அப்போ இங்க 100 - 30 கழிச்சா 70, இங்க அது என்னன்னு மாறிடும், 100 மாறிடும், புரியுதா? ஏன்னா 101 ஒன்ன கடன் வாங்கியிருந்தேன், அப்ப அது அது 100 மாறிடும், இங்கேயும் 100 வந்துடும், 100 - 30 கழிச்சா 70, இந்த சைடு 100 மட்டும் இருக்கும், 100 எழுதிடலாம். சரியா, இப்ப 200 பாப்போமா, இப்ப நம்ம வந்து 100 பேஸ் பண்ணி வச்சுதானே பார்த்தோம், இப்ப நெக்ஸ்ட் 200 பார்க்கலாம். சேம் ப்ரொசீஜர், ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும்தான் உண்டு, அது என்னன்னு மட்டும் பாருங்க. சரியா, சேம் தானா, இங்க கவனிங்க, அதே மாதிரி 100 என்னென்ன செய்வீங்களோ அதை அப்படியே செய்யுங்க. எவ்வளவு அதிகம் இருக்கு, இது 200 விட எவ்வளவு அதிகம் இருக்கு, 5 அதிகம் இருக்கு, 200 விட 5 அதிகம் இருக்கு. இது 200 விட எவ்வளவு அதிகம் இருக்கு, 7 அதிகம் இருக்கு, 200 விட எவ்வளவு அதிகம் இருக்குது, 7 அதிகம் இருக்குது. சரியா, அடுத்த ஸ்டெப் என்னது, கிராஸ்ல ஆட் பண்ணுவேன், 205 + 7 எவ்வளவு, 212, 205 + 7 = 212. அடுத்த ஸ்டெப் நீங்க என்ன பண்ணுவீங்க, 00 சேர்ப்பீங்க, ரைட்டா, 212 கூட 00 சேர்ப்பீங்களா. இந்த ஸ்டெப்புக்கு அடுத்து என்ன பண்ணிருப்பீங்க நீங்க, அங்க இந்த 5 - 7 பெருக்கி 35 எழுதி ஆட் பண்ணிருப்பீங்களா, ஆனா இந்த 200 மட்டும் அப்படி செய்யாதுங்க. என்ன பண்ணணும்னா இதை ரெண்டால பெருக்கிருங்க. ஏன்னா இவ்வளவு நேரம் நம்ம செஞ்சது என்னது, பேச 100 வச்சா எப்படி செய்வோமோ அப்படித்தானே செய்வோம், ஆனா இங்க என்ன இருக்கு, 200 தானே பேஸ் இருக்கும், அப்ப பேஸ் 100 - 200 - 2 மல்டிபிள் பண்ணணும் தானே, அப்போ வேற ஒண்ணும் கிடையாது, அதுல எழுதுற இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நான் என்ன பண்ண போறேன், 2 மல்டிபிள் பண்ண போறேன், அவ்வளவுதான். இது ஒண்ணு பெரிய நம்பரா இருக்கு, நான் எப்படி 2 மல்டிபிள் பண்றதுன்னா யோசிக்காதீங்க, 00 கன்சிடர் பண்ணவே வேண்டாம், ஏன்னா 00 கூட பெருக்குனா அதே 00 தான் வரப்போகுது. இங்க 2 × 2 எவ்வளவு, 4, 1 × 2 எவ்வளவு, 2, 2 × 2 எவ்வளவு, 4, புரியுதா, புரியுதான்னு சொல்றேன். இப்போ அடுத்த ஸ்டெப் வழக்கம் போல 5 × 7 எவ்வளவு, 35 ஆ, அந்த 35 இங்க எழுதிக்கோங்க, 35 எழுதிக்கோங்க, இப்ப ஆட் பண்ணி எழுதிருங்க. அப்போ 4 - 2 = 4 - 3 - 5 தான் என்னோட ஆன்சர். இங்க என்ன பண்ணிருக்கீங்க, ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் எழுந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை 2 பெருக்கிறது மட்டும்தான், புரியுதா? அப்போ இதுக்கப்புறம் நீங்க எதை செஞ்சிடலாம், 300 என்ன பண்ணணும், இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை 3 பெருக்கணும், 400 பக்கத்துல உள்ள நம்பர் இருந்தா 4 பெருக்கணும், அந்த மாதிரி தான், புரியுதா? இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. அப்ப எவ்வளவு கூட இருக்கு, 8 கூட இருக்கு, இங்க இது எவ்வளவு கூட இருக்கு, 4 கூட இருக்கு, அப்ப கிராஸ்ல ஆட் பண்ணா 212, சேம் தான் அர்த்தம். சரி, ப்ரொசீட் பண்ணலாம், 212, 00. சரியா, நெக்ஸ்ட் கவனிங்க, இதை என்ன பண்ணணும், டபுளால பெருக்கணும். சரியா, அப்ப டபுள் பண்ணீங்கன்னா என்ன வரும், 424 00 நெக்ஸ்ட் 8 × 4 எவ்வளவு, 32, 8 × 4 எவ்வளவு, 32, சாரி, ஒரே நிமிஷம், சரியா, இப்ப ஆட் பண்ணி எழுதுங்க, ரெண்டே ஆட் பண்ணி எழுதுங்க, 3 × 2 = 4 சரியா, இதுதான் நம்மளோட ஆன்சர். சரியா, சோ ப்ரொசீஜர்ஸ் வந்து சேம் தான், இங்கேயும் ஃபர்ஸ்ட் இதுல 2 பெறுகிறீங்க, இங்க 2 பெறுகிறீங்க. இதே இது இப்போ 150 வந்துருச்சுன்னா, இப்போ 200 2 பெருக்கணும், 300 3 பெருக்கணும், 400 4 பெருக்கணும், அந்த மாதிரி. ஓகே,
அப்ப இப்ப இது 150 வந்ததுன்னா அப்ப எத்தனை இழப்பு இருக்கிறது? 150 வந்தா எத்தனை இழப்பு இருக்கிறது? 1.5 இழப்பு இருக்கணும். சரியா, 150 வச்சு பேஸ் பண்ணி வருதுன்னா நீங்க எத்தனை இழப்பு இருக்க வேண்டியிருக்கும்? 1.5 இழப்பு இருக்க வேண்டியிருக்கும். ஆனா இதுல பிரச்சனை என்னன்னா, 1.5 வந்து சரி ஃபர்ஸ்ட் அதே மாதிரி எழுதுங்க. இங்க பேச நான் 150 எடுக்கிறேன், மூணு கூட இருக்குது, இங்க ஏழு கூட இருக்குது, மூணு கூட இருக்குது, இங்க என்ன இருக்கு? ஏழு கூட இருக்குது. அப்ப கிராஸ் எல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா 160 வருமா? 160 இந்த ஸ்டெப்ப நான் எத்தனை இழப்பு இருக்கணும்? 1.5 அளவு இருக்கணும். இந்த ஸ்டெப்ப எத்தனை இழப்பு இருக்கணும்? 1.5 அளவு இருக்கணும். உட்கார்ந்து 15 பெருக்கிக்கிட்டு பாயிண்ட எடுத்துக்கிட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாது. முதல்ல 15 பெருக்கிறதுக்கு எப்படி ஷார்ட் கட்டுங்கிறதே நம்ம இன்னைக்கு கிளாஸோட ஸ்டார்டிங்ல பாத்துட்டோம். சரியா, அது போக இங்க 1.5 இருக்கா? 1.5 என்னது? 1.5 1.5. அப்போ நாம் முதல்ல ஒரு 1 பெருக்கணும், அடுத்து ஒரு அரையால பெருக்கணும், அதுதானே 1.5 தானே? சரியா, அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த 160 நீங்க 1 பெருக்கணும், ஆன்சர் என்ன வரும்? அதே நம்பர் தானே வரப்போகுது. புரியுதா? இந்த 160 அது அங்க வந்து 16,000 இருக்கு. சரியா, ஓகே, நீங்க அப்படி எழுதினாலும் ஓகே, இல்ல 160 ஃபர்ஸ்ட் எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் 2 சேர்த்தாலும் ஓகே தான். இதுல நீங்க இதுல வந்து 1 பெருக்கினீங்கன்னா அதே நம்பர் தான் வரும். அடுத்த அரையால பெருக்க போறீங்க. அரையாளன்னு என்னது? அரைன்னு என்னது? பாதி தானே? அப்ப இதுல பாதி எவ்வளவு? 16 பாதி எவ்வளவு? 8. 16 பாதி எவ்வளவு? 8. இப்ப 8,000 எழுதிடலாமா? இப்ப ரெண்டையும் கூட்டி எழுதிருங்க. ரெண்டையும் கூட்டிட்டீங்கன்னா என்ன வரும்? 24,000 வருமா? இதோ நீங்க இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? 15 பெருக்கிறதுக்கு நம்ம பார்த்தோம் தெரியுமா? 15 பெருக்கிறதுக்கு என்ன ஷார்ட்கட் பார்த்தோம்? ஓகேயா, அந்த நம்பரோட பாதியை எழுதி ஆட் பண்ணுவேன், கடைசியில ஒரு 0 சேர்ப்பேன், அதான ஷார்ட்கட் அங்க 15. ஆனா 15 பெருக்கினா தான் கடைசியில ஒரு 0 சேர்க்கணும். இங்க 1.5 தானே? சோ கடைசியில 0 எல்லாம் சேர்க்க வேண்டாம், அப்படியே எழுதிருங்க. 24,000 அப்படியே எழுதிருங்க. சரியா, அப்போ என்னோட ஆன்சர் வந்து 24,000 இந்த இடத்துல இருக்கணும். சரியா, 24,000. அடுத்த ஸ்டெப் என்னது? அடுத்த ஸ்டெப் இந்த 3-7 பெருக்கி எழுதிருங்க. 3-7 பெருக்கினா என்ன வரணும்? 21 வரணும். 3-7 பெருக்கினா என்ன வரணும்? 21 வரணும். சரியா, சோ ஆட் பண்ணி எழுதுங்க. இதுதான் உங்களோட ஆன்சர். அப்போ 150 பேஸ் பண்ணி வரும்போது என்ன பண்ணணும் நீங்க? 1.5 ஆல அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? மல்டிபிள் பண்ணணும். புரியுதா சார்? எஸ். அப்ப 192 197 200க்கு லெஸ் தென். ஆ, 200 லெஸ் தென் 192. நீங்க வந்து நாம 98-97க்கு பார்த்தோம்ல, 192 × 194 இருக்குன்னு வச்சுக்கலாம். நீங்க வந்து 200 விட இது எவ்வளவு கம்மியா இருக்கு? 8 கம்மியா இருக்கு. 200 விட இது எவ்வளவு கம்மியா இருக்கு? 6 கம்மியா இருக்கு. இந்த மாதிரி நீங்க பாத்துக்கலாம். புரியுதானே சொல்றேன்? 100க்கு செஞ்ச அதே மாதிரி. ஆ, 1.5 மீதி இல்ல தானே சார்? என்ன என்னமா? 150 ரேஞ்ச்ல உள்ள நம்பர் ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணா மட்டும் தான் அது 1.5. ஆ, இப்போ 140 சம்திங், 147 140 நம்பர் வரைக்கும் இருக்குதுன்னு இதெல்லாம் நீங்க என்ன எடுத்துக்கங்க? 150 பேஸ் எடுத்துக்கங்க. 150 பேஸ் எடுத்துச்சீங்க. நான் அதான் அப்புறம் சொன்னேன், இப்போ 175க்கு கூட நீங்க 175 இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்ப இது இதையும் நீங்க 150 எடுத்துக்கலாம். ஆனா 150 எடுத்தீங்கன்னா இது எவ்வளவு கூட இருக்குது? 25 கூட இருக்குதா? சரியா, சோ இங்க இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற நம்பர் இன்க்ரீஸ் ஆக ஆக நமக்கு செய்யறது வந்து கொஞ்சம் இதை நீங்க இங்க 25 இப்ப பாருங்களேன், இங்க ஒரு 185 இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இது எவ்வளவு கூட இருக்குது? ஒரு 30 கூட இருக்குது. சரியா, இது 30, இப்ப 186 இருக்குதுன்னு வச்சுக்கலாம், இங்க 31 வரும். அப்ப 31 25 நீங்க உட்கார்ந்து பெருக்கிட்டு தானே இருக்கணும். நம்மளோட கடைசி ஸ்டெப் படி 31 25 நீங்க பெருக்கிட்டு தான் இருக்கணும். அதுக்கு நான் முதல்லயே இது ரெண்டையும் ஃபாஸ்டா பெருக்கி முடிச்சிடலாமா? அதுதான் நான் சொல்றது. இந்த 140 இருந்து 160 வரைக்கும் இருந்ததுன்னா நீங்க 150 பேஸ் எடுத்து
இந்த ப்ரொசீஜர் போங்க. அதே மாதிரிதான் 200 இருக்குதுன்னா 190 இருந்து 210, அதாவது பேஸ் வேல்யூக்கு இந்த பக்கம் ஒரு 10 நம்பர், பேஸ் வேல்யூக்கு அந்த பக்கம் ஒரு 10 நம்பர், இன்க்ரீஸ்ல ஒரு 10, டிக்ரீஸ்ல ஒரு 10, இல்ல 10 இருந்து 15 வரைக்கும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. சரியா? அந்த மாதிரி இருக்கும்போது சால்வ் பண்ணுங்க. சரியா? 300 பேஸ்னா இன்டு 3 போட்டுக்கணுமா சார்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இன்டு 3, நம்ம இங்க இன்டு 1.5 வச்சிருந்தோம், அடுத்து இன்டு 2 வச்சிருந்தோம், அதுல இன்டு 3. 400 பேஸ் பண்ணி வந்ததுன்னா 400 பக்கத்துல உள்ள நம்பர்னா இன்டு 4. ஓகேயா? ஓகே சார், தேங்க்ஸ். அடுத்தது பார்க்கலாம் சார். இதுவே வந்துட்டு 250 இல்ல 350 இது மாதிரி வந்ததுன்னா நம்ம வந்துட்டு 2.5 இப்படிதான் கொண்டுட்டு போகணுமா சார்? 2.5 ஆல நீங்க பெருக்கிக்கலாம். அப்ப 2.5னா என்னது? ஃபர்ஸ்ட் 2 ஆல எழுதணும். இப்ப இதே 16000 2.5னா நான் ஃபர்ஸ்ட் 2 ஆல பெருக்கணும், அது 32000 கிடைக்கும். அடுத்து 16ல பாதி ஒரு 8, அப்ப 40000 எனக்கு ஆன்சர் வரும். நீங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சரியா? கவுனிங்க, இதுல என்ன ஒரு இதுன்னா, ஷார்ட்கட்ஸ் நிறைய நம்ம அப்ளை பண்ணணும்னா எனக்கு அந்த நம்பர் கண்ணுக்கு தெரியல, அது எனக்கு ஷார்ட்கட் அப்ளை பண்ணலாங்கிறது தெரியணும். அப்ப அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா நிறைய சம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். புரியுதா? நிறைய சம்ஸ் என்ன பண்ணணும்? ப்ராக்டிஸ் பண்ணணும். சரியா? அப்ப அடுத்த டைப் எழுதுங்க. அடுத்த டைப் பாருங்க. அடுத்த டைப் என்னன்னா, sum of unit digit is 10. Sum of unit digit is 10. சரியா? அடுத்து same 10th digit. Same 10th digit. இதுதான் conditions. இது condition number 1, இது condition number 2. சரியா? இது என்னன்னு புரியுதா? இப்ப பாருங்க, sum of unit digit 10 ன்னா யூனிட் டிஜிட்ட கூட்டினா 10 வரணும். 23 × 27. இதுல யூனிட் டிஜிட்டுங்கிறது என்னது? தமிழ்ல ஒற்றை எண் தானே. இங்க 3, இங்க 7 இருக்கா? 3 + 7 எவ்வளவு? 10. 3 + 7 எவ்வளவு? 10. அதத்தான் இங்க சொல்லியிருக்கான். சம் ஆஃப் யூனிட் டிஜிட் டென்னா ஒற்றைப்படை எண்களை கூட்டும் போது, சாரி, அந்த ஒற்றை இலக்க எண்களை கூட்டும் போது எனக்கு என்ன வரணும்? 10 வரணும். இங்க 7 3 கூட்டினா 10 வந்துருச்சா? சோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சு. அடுத்து ரெண்டாவது பாருங்க, சேம் 10th டிஜிட்னு இருக்கா? சேம் 10th டிஜிட். அப்ப 10th டிஜிட் என்னது? 10 இலக்க எண்கள். இங்க 10 இலக்க எண்கள் 2 என்னவா இருக்கு? சேமா இருக்கா? இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு, சேம் 10th டிஜிட்டா இருக்கா? சோ இந்த கண்டிஷன்ஸ் இருந்தா நான் எப்படி மல்டிபிள் பண்றது அப்படின்னா, கவனிங்க, ஃபர்ஸ்ட் இந்த 7 3 பெருக்கி எழுதிருங்க. 7 × 3 எவ்வளவு? 21. அதை அப்படியே எழுதிருங்க, 21. சரியா? இங்க 10th டிஜிட் சேமா இருக்கா? இந்த 2 இங்கேயும் 2 தான், இங்கேயும் 2 தானே இருக்கு. சோ இந்த 2 அடுத்த நம்பரால பெருக்குங்க. 2 அடுத்த நம்பர் எனக்கு என்னது? 3. 2 அடுத்த நம்பர் எனக்கு என்னது? 3. இத பெருக்கினா ஆன்சர் என்ன வரும்? 6 வருமா? அந்த 6 இங்க எழுதிட்ட. அப்ப 621 தான் என்னோட ஆன்சர். ஓகேயா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு அடுத்து பாருங்க. 36 × 34. இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? இங்க பாருங்க, சம் ஆஃப் யூனிட் டிஜிட் 10, 6 + 4 எவ்வளவு? 10. சேம் 10th டிஜிட் 3, சேம் 10th டிஜிட். சரியா? இங்கேயும் 3, இங்கேயும் 3. அப்ப என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? 6 × 4 பெருக்கிலிருவேன், 24. 6 × 4 பெருக்கிலிருவேன், 24. அதுக்கு அடுத்து என்னது? இங்கேயும் 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கா? அப்ப அந்த 3 அடுத்த நம்பர் என்னது? 3 அடுத்த நம்பர் 4. அப்ப அதை பெருக்கி 12 எனக்கு ஆன்சர் வரும். அந்த 12 இங்க எழுதிருவேன். சரியா? 3 அடுத்த நம்பர் 4, அதை பெருக்கி 12 எழுதிருவேன். சரியா? கவுனிங்க, இங்க டிஸ்பிளேல வெறும் நம்பர் மட்டும் தானே இருக்கு. ஓகேயா? நான் ஸ்கிரீன்ல நம்பர் மட்டும் தான் இருக்கு, ஆனா நான் எக்ஸ்பிளைன் பண்றதான சென்டென்ஸ் அதெல்லாம் அதுல இல்ல. சரியா? நீங்க உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நான் சொல்றத வந்து பக்கத்துல ஹிண்ட் எழுதிக்கங்க. சரியா? ஹிண்ட் எழுதுறதுக்கு டைம் வேணும்னா ஒரு நிமிஷம் வேணும், அந்த மாதிரி கேளுங்க. சரியா? இப்போ இங்க 3, இப்போ நீங்க வெறும் நோட்ல 3 × 4 = 12 எழுதுறீங்கன்னா நாளைக்கு பார்க்கும்போது இந்த 4 எப்படி வந்ததுங்கிறது உங்களுக்கு தெரியணும். அது உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ நீங்க பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க. 3 அடுத்த நம்பரால பெருக்கணும் அதெல்லாம். புரியுதா? நான் சொல்ற சென்டென்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நீங்க எழுதிக்கங்க. அப்ப அடுத்த நம்பரை நீங்க செய்யுங்க. இதோட ஆன்சர் என்னன்னு நீங்க சொல்லுங்க.
என்ன ஆன்சர் கவுனிங்க? 9 into 1 ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? 9 into 1 எவ்வளவு? 9 ஆ? 9 into 1 9 சரியா? ஆனா இங்க வெறும் 9 எழுத கூடாது. இதுக்கு முன்னாடி இங்க பெருக்கும் போது 2 டிஜிட்ல வந்துச்சு தானே நமக்கு ஆன்சர். இங்க வெறும் 9 இருக்கா? வெறும் 9 எழுதாம அதை 09 எழுதுங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். புரியுதா? ஏன்னா இது 2 டிஜிட் நம்பர்ஸ் தானே பெருக்கிறோம், அதனால ரெண்டு வெறும் 9 வந்தாலும் 09 எழுதுங்க. இப்ப நெக்ஸ்ட் நம்பர் என்னது? நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் என்னது? நாளோட அடுத்த நம்பர் என்னது? 5. நாளோட அடுத்த நம்பர் என்னது? 5. அதை பெருக்கினா ஆன்சர் 20. அந்த 20 இந்த இடத்துல எழுதுங்க. சரியா? 2029. அப்ப இது எப்போ? சம் ஆஃப் யூனிட் டிஜிட் இஸ் 10 அண்ட் சேம் 10th டிஜிட் இருந்தா இந்த மாதிரி மல்டிபிள் பண்ணலாம். இதைதான் நான் சொன்னேன். கவனிங்க, இப்ப எக்ஸாம்ல இருக்கிற பதட்டத்துல அங்க நமக்கு கண்ணு தெரிய கண்ணு முன்னாடி இந்த நம்பர்ஸ் இருக்குதுன்னா நம்ம அந்த பதட்டத்துல இதை போய் செக் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். சம் ஆஃப் யூனிட் டிஜிட் 10 இருக்கா, சேம் 10th டிஜிட்டா இருக்கான்னு நம்ம பார்த்துட்டு இருக்க மாட்டோம். சோ இதெல்லாம் எப்போ வரும்னா நம்ம இந்த மாதிரி நம்பர்ஸை பார்த்து பார்த்து இங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணாதான் எக்ஸாம் ஹால்ல போய் என்ன தெரியும், இந்த நம்பர் நமக்கு கண்ணில் பட்ட உடனேயே என்ன ஆகும், ஓ இது வந்து இந்த நம்பர் தான் நம்ம ஆல்ரெடி செஞ்சிருக்கோம் அப்படின்ட்டு டக்குன்னு செய்ய முடியும். புரியுதா? எல்லாமே ப்ராக்டிஸ் தான். டேபிள்ஸ் படிக்கணும், ஸ்கொயர் நம்பர்ஸ் படிக்கணும் அப்படின்னா எவ்வளவுதான் மனப்பாடம் பண்றது, அது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். சரியா? ஆனா நீங்க ஆட்டோமேட்டிக்கா போட்ட சம்மையே திரும்ப திரும்ப சால்வ் பண்ணிட்டு இருந்தீங்க, படிச்ச நம்பரே படிச்சுட்டு இருந்தீங்க, எழுதி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா நிறைய சம் சால்வ் பண்ண பண்ண எப்படியும் வந்த நம்பரே தான் நிறைய தடவை ரிப்பீட் ஆகும். ஆட்டோமேட்டிக்கா அதுவே உங்க மைண்ட்ல ஸ்டோர் ஆயிடும், நீங்க படிக்க வேண்டிய தேவையே இருக்காது. சரியா? இந்த மாதிரியான ஷார்ட்கட்ஸ் அந்த கேட்டகரி தான். எக்ஸாம் ஹால்ல போய் உட்காந்து செக் பண்ணிட்டு இருப்பீங்களா, சம் ஆஃப் 10th டிஜிட் சேம் 10th டிஜிட் சம் ஆஃப் யூனிட் டிஜிட் 10 அந்த டைம்ல பெருக்கிட்டே போயிடலாம், நம்ம டைரக்டாவே பெருக்கிட்டு போயிடலாம் தானே. சோ இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணணும்னா நீங்க இதே மெத்தட்ல நிறைய நம்பர்ஸ் இங்க ப்ராக்டிஸ் பண்ணிருந்துருக்கணும் வீட்டுல வச்சு. சரியா? அடுத்த டைப் போமா? அடுத்து பாருங்க, அந்த கண்டிஷன்ஸ் அப்படியே ரிவர்ஸ்ல எழுதிருங்க. சரியா? அங்க சம் ஆஃப் யூனிட் டிஜிட் இஸ் 10 எழுதணுமா, இங்க சம் ஆஃப் 10th டிஜிட் இஸ் 10 எழுதிருக்கோம். Sum of 10th digit is 10. Yeah. அங்க என்ன எழுதிருந்தீங்க அடுத்தது? சேம் 10th டிஜிட் எழுதிருந்தீங்களா, இங்க சேம் யூனிட் டிஜிட். சேம் யூனிட் டிஜிட். அப்படியே ரிவர்ஸ் மாத்தி. சரியா? இப்ப 28 × 88 என்ன மீனிங்க? இங்கேயும் 8 இருக்கு, இங்கேயும் 8 இருக்கா, சேம் யூனிட் டிஜிட். சரியா? சம் ஆஃப் 10th டிஜிட் இஸ் 10 ஆ, இங்க 2 இங்க வந்து என்னது 8, 2 + 8 எவ்வளவு 10 வந்துருச்சா. இப்படி இருந்தா என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வழக்கம் போல யூனிட் டிஜிட்டை பெருக்கி எழுதிருங்க, 64. சரியா? 8 × 8 எவ்வளவு? 64. அடுத்த ஸ்டெப் நம்ம அங்க என்ன பண்ணோம், 10th டிஜிட் அதனால அதுக்கு அடுத்த நம்பரால பெருக்கணும் தானே. ஓகே, 3 இருந்தா 3 × 4 12 இந்த இடத்துல எழுதிருப்பேன் அந்த மாதிரி. ஆனா இங்க எனக்கு என்னது இல்ல, 10th டிஜிட் சேமா இருக்கா, இல்ல இங்க 2 இருக்கு இங்க 8 இருக்கு. நான் அடுத்த நம்பரால பெருக்கணும்னா 2 அடுத்த நம்பர் 3 பெருக்கிறதா, 8 அடுத்த நம்பர் 9 பெருக்கிறதான் தெரியாது தானே. சோ இங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அந்த 2 ஐயும் 8 ஐயும் பெருக்குங்க. 2 இந்த 2 ஐயும் இந்த 8 ஐயும் ஃபர்ஸ்ட் டிஜிட் 8 ஐயும் பெருக்குங்க. பெருக்கிட்டு என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு இடத்துலயுமே எது காமனா இருக்கு, யூனிட் டிஜிட் காமனா தானே இருக்கு, இங்கேயும் 8 தான் அங்கேயும் 8 தானே, அதால ஆட் பண்ணிருங்க. அதால என்ன பண்ணிடுறோம், ஆட் பண்ணிடுறோம். அப்ப 2 × 8 ஒரு 16, 16 + 8 ஒரு 24, 16 + 8 வந்து என்னது 24. இதுதான் என்னோட ஆன்சர். புரியுதா? இன்னும் புரியலன்னா அடுத்த இது அடுத்த சம்ம சொல்றேன். கவனிங்க, 36 × 76 என்னது இருக்கு, சேம் யூனிட் டிஜிட் 6 இங்கேயும் 6. சம் ஆஃப் 10th டிஜிட் இஸ் 10, இங்க 3 இங்க 7 3 + 7 என்னது 10. சரியா? அப்ப 6 × 6 எவ்வளவு, 36 ஆ? 6 × 6 எவ்வளவு, 36. ஓகேயா? 6 × 6 = 36. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது, இங்க 3 அடுத்த நம்பரால பெருக்கிறதா இல்ல 7 அடுத்த நம்பரால பெருக்கிறதான்னு டவுட் வருது தானே. சோ 3 ஐயும் 7 ஐயும் ஃபர்ஸ்ட் பெருக்கிடுங்க. அடுத்து என்ன பண்ணுங்க, ரெண்டு இடத்துல காமனா இருக்கிறது என்னது, 6 6. அந்த காமனா இருக்கிற நம்பரால ஆட் பண்ணிருங்க.
மூணு இன்ட்டு ஏழு எவ்வளவு? இருபத்தொன்னு. இருபத்தொன்னு பிளஸ் ஆறு எவ்வளவு? இருபத்தி ஏழு. இருபத்தொன்னு ஆறு எவ்வளவு? இருபத்தி ஏழு. புரியுதா? 2736 தான் நம்மளோட ஆன்சர். இப்ப நீங்க இதுக்கு செய்யுங்க. இது லெவனுக்கு எப்படி செய்யறதுங்கிறது அப்பயே சொல்லி கொடுத்துட்டேன். பட் இருந்தாலும் இப்ப இந்த மெத்தட்ல செய்யுங்க. நம்ம இப்ப நான் சொல்லி கொடுத்த மெத்தட்ல செய்யுங்க. இதுதான் ஓகே ஃபைன். இன்னைக்கு இது போதும். நெக்ஸ்ட் கிளாஸ் மற்றதுல மற்ற ஷார்ட்கட்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல பார்க்கலாம். இப்ப இன்னைக்கு நடக்குனது எல்லாம் புரிஞ்சது மட்டும் சொல்லுங்க ஸ்டூடெண்ட்ஸ். அப்படியே நீங்க சார்ட் ஏதோ டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. தென் சார்க்கு இன்னைக்கு எடுத்த கிளாஸ் எப்படி இருந்தது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட் ஆகிக்கிங்க. ஓகேவா? இப்ப எடுத்த சார் எடுத்ததுல ஏதோ டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. இப்ப கேட்கலாம். அந்த மியூட் எடுத்துட்டு கேளுங்க. சார், 3 டிஜிட் 3 டிஜிட்டல மல்டிப்ளை பண்ண பட்டர்ஃப்ளை மெத்தட் சார். ஆ, பட்டர்ஃப்ளை மெத்தட். அஸ்த அத இன்னொரு டைம் சொல்ற. அத இன்னொரு தடவை சொல்லவா? ஆ, இதோ நீங்க. இதாவது ஒரு மெத்தட். 20 ஒரு ஒரு காலத்தை மட்டும் பெருக்கணும். அந்த ஒரு காலம் என்னது? லாஸ்ட் காலம். அடுத்து ரெண்டு காலத்தை பெருக்கணும். அது எந்த ரெண்டு காலம் என்னது? லாஸ்ட் காலமும் அதுக்கு முந்தின காலமும். புரியுதா? லாஸ்டும் செகண்ட் லாஸ்டும். சரியா? அடுத்தது மூணு காலத்தையுமே பெருக்க வேண்டியிருக்கும். அந்த மூணு காலம் என்னதுன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு எல்லாமே 1 2 3 மூணு காலமுமே. ஆனா அதுல வந்து இந்த மூணு காலத்தையும் பெருக்கல, மூணையும் ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் பெருக்கணும், ரெண்டு அப்படியே பெருக்கிக்கணும். அதுக்கடுத்து ரெண்டு காலமும் அது குறையும். ரெண்டு காலம்னா ஃபர்ஸ்டும் செகண்டும் மட்டும், ஃபர்ஸ்டும் செகண்டும் மட்டும். அடுத்து ஒரே ஒரு காலம், அது ஒன்னாவது காலம் மட்டும். புரியுதா? இப்ப கவனிங்க, ஃபைவையும் த்ரீயையும் பெருக்கணும். எவ்வளவு? 15. 15க்கு 5 எழுதிக்கோங்க. மிச்சம் ஒன்னு இங்க இருக்கட்டும், மிச்சம் ஒன்னு இங்க இருக்கட்டும். சரியா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது? இப்ப நீங்க ஒரு காலம் பெருக்கி முடிச்சிட்டீங்களா, அடுத்து ரெண்டு காலத்தை எடுத்து பெருக்கணும். ரெண்டு காலம் மட்டும் இருக்குதுன்னா கிராஸ் மல்டிபிள் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. வெறும் ரெண்டே ரெண்டு காலம் மட்டும் இருக்குதுன்னா கிராஸ் மல்டிபிள். இப்போ கிராஸ் மல்டிபிள்னா 2 × 3 எவ்வளவு? ஒரு 6. சரியா? ஆல்ரெடி ஒரு 1 கேரி இருக்கு, இப்போ ஒரு 6. அடுத்து 5 × 1 எவ்வளவு? ஒரு 5. இப்ப மொத்தத்தையும் கூட்டுனீங்கன்னா என்னென்ன வரும்? 6 × 1 = 7, 7 × 5 12. இந்த 12க்கு 2 மட்டும்தான் நீங்க இங்க எழுதணும். மிச்சம் 1 இங்க கேரியா இருக்கணும். 12ல 2 மட்டும் எழுதிட்டு மிச்சம் 1 இங்க கேரியா இருக்கணும். அப்ப இதை கேன்சல் பண்ணிடுறேன். அடுத்தது இப்ப ரெண்டு காலம் முடிச்சாச்சா? அப்ப அடுத்த ஸ்டெப் என்னது? மூணு காலம். மூணு காலம்னு வரும்போது ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் மல்டிபிள் பண்ணணும். அப்ப 1 × 3 ஒரு 3, இங்க 5 × 1 ஒரு 5, 5 × 1 ஒரு 5. இங்க அடுத்தது ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் மல்டிபிள் பண்ணிட்டீங்களா? மூணு காலம்னு வரும்போது ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். செகண்ட அதுக்குள்ளே பண்ணிக்கணும். அப்ப 2 × 1 எவ்வளவு? ஒரு 2. 3 × 5 8. 8 + 2 எவ்வளவு? 10. சரியா? இங்க 10. ஆல்ரெடி இங்க ஒரு ஒரு 1 கேரி இருக்கா? அப்ப 11 மாறிடுமா? 11க்கு 1 மட்டும் எழுதணும், மிச்ச 1 அப்படியே கேரியாவே இருக்கட்டும். அப்ப இது அடிச்சிருக்காரு. 11க்கு 1 எழுதும். இப்ப மூணு காலமுமே நீங்க முடிச்சிட்டீங்க. அப்ப அடுத்து என்ன வரணும்? மேக்சிமம் ரீச் ஆனதுக்கு அப்புறம் அதை அப்படியே கம்மி பண்ணிட்டு வரணும். 2 1 அப்படி கம்மி பண்ணணும். இப்ப அடுத்து ரெண்டே ரெண்டு காலம். ரெண்டு காலம்னா எந்த ரெண்டு காலம்? ஃபர்ஸ்ட் ரெண்டு காலம். ரிவர்ஸ்ல இருந்தானே இப்ப வரீங்க. சோ ஃபர்ஸ்ட் ரெண்டு காலம். ஃபர்ஸ்ட் ரெண்டு காலம் மட்டும் இருந்தா என்ன பண்ணுங்க? கிராஸ் மல்டிபிள் தானே. அப்ப ஃபர்ஸ்ட் ரெண்டு காலம்னா அந்த ரெண்டு காலத்தை மட்டும் கிராஸ் மல்டிபிள் பண்ணா போதும். இப்ப 1 × 1 ஒரு 1,
இங்க 2 இன்டூ 1 2, அப்ப 1 பிளஸ் 2 எவ்வளவு 3, இங்க 1 இன்டூ 1 ஒரு 1, இங்க 2 இன்டூ 1 2, அப்ப 1 2 3, இங்க கேரி ஒரு 1 வச்சிருக்கிறோம், 4 கேரி ஒரு 1 எவ்வளவு 4, சரியா? அடுத்த ஸ்டெப் என்னது, இப்ப ரெண்டு காலத்தையும் முடிச்சாச்சா, அப்ப இன்னும் இருக்கிறது ஒரே ஒரு காலம், இந்த லாஸ்ட் ஃபர்ஸ்ட் காலம், 1 இன்டூ 1 1, இதுதான் என்னோட ஆன்சர், புரியுதா? ஓகேயா? இன்னொரு நம்பர் நான் சொல்லித்தரேன், மறுபடியும் உங்களுக்கு புரியலன்னா அதுக்கப்புறம் கேளுங்க, சரியா? கொஞ்சம் ஹை பெரிய நம்பரா எடுத்துக்கலாம், சரியா? பெரிய நம்பர்னா நீங்க கண்டிப்பாவே சைட்ல எழுதிட்டு செய்யறதுதான் நல்லது, சரியா? இப்ப கவனிங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாமே கொஞ்சம் பெரிய நம்பர் தானே, ஏன்னா 9ல ஸ்டார்ட் ஆகுது, இங்க 8ல ஸ்டார்ட் ஆகுது, சரியா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, 3 இன்டூ 2 எவ்வளவு 6, எழுதியாச்சு. அடுத்த ஸ்டெப் என்னது, ரெண்டு காலத்தை பெருக்கிறது, ரெண்டு காலத்தை பெருக்கினீங்கன்னா என்ன வரும், 6 இன்டூ 2 ஒரு 12, அதை எழுதிக்கோங்க. அடுத்து 3 இன்டூ 7 எவ்வளவு, 21, அப்ப ரெண்டையும் கூட்டினீங்கன்னா என்னன்னு வரும், 3, சரியா? அப்ப இந்த 33க்கு 3 மட்டும் இங்க எழுதணும், மிச்ச 3 என்னவா இருக்கணும், கேரியா இருக்கணும், மிச்ச 3 என்னவா இருக்கணும், கேரியா இருக்கணும், சரியா? அடுத்த ஸ்டெப் என்னது, 3 காலம் இருக்கணும், 3 காலம்னு வரும்போது ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணணும், ரெண்டாவது காலத்தை அதுக்குள்ளே பிரிக்கிக்கிடணும். அப்ப ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணீங்கன்னா ஒரு 9 இன்ட்டு 2 18ஆ, அடுத்து 3 இன்ட்டு 8 ஒரு 24ஆ, அடுத்து ரெண்டாவது காலத்தை அப்படியே கிராஸ் மல்டிபிள் இதுக்குள்ளே பண்ணிப்பீங்களா, ரெண்டாவது காலத்தை அந்த நம்பருக்குள்ளே பெருக்கிப்பீங்க, 6 இன்ட்டு 7 எவ்வளவு, ஒரு 42ஆ, அப்ப இதை மொத்தத்தையும் கூட்டுங்க, 8 2 10 14க்கு 4ஆ, மிச்ச 1ஆ, 1 1 2 2 4 4 8 எனக்கு வருமா, சரியா? அப்ப இந்த 84, ஏற்கனவே ஒரு 3 இங்க இருக்கு பாருங்க, கேரியா, 84 3 87, 87க்கு 7 மட்டும் எழுதணும், மிச்ச 8 கேரி ஆயிரும், பழைய கேரி எல்லாத்தையும் அடிச்சிருங்க, மிச்ச 8 எனக்கு கேரியா இருக்கும், சரியா? இப்ப 8 கேரி, இப்ப 3 காலத்தை முடிச்சிருக்கீங்க. அடுத்து என்னது, இன்னும் ரெண்டே ரெண்டு காலம் மட்டும் இருக்கு, ஃபர்ஸ்ட் ரெண்டு காலம், அதை கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு காலம், 9 இன்ட்டு 7 எவ்வளவு, 63, 9 7 63, அடுத்து 6 இன்ட்டு 8 எவ்வளவு, ஒரு 48, 8 எவ்வளவு, 48, ரெண்டையும் கூட்டுங்க, 8 3 11க்கு 1, மிச்ச 1 4 5, 5 6 11ஆ, 111, ஏற்கனவே இங்க ஒரு கேரி ஒரு 8 இருக்கா, அப்ப எவ்வளவு, 119 மாறிடுமா, மொத்தமா சேர்த்தா 119, சரியா? 119க்கு 9 மட்டும்தான் நீங்க இங்க எழுதணும், மிச்ச 11 கேரியா வச்சிடணும், 119ல 9 மட்டும் இங்க எழுதணும், 11 கேரின்னு போயிடும், சரியா? 11 கேரி. இப்ப கடைசியில என்னது மிஞ்சி இருக்குது, ஒரே ஒரு காலம் மட்டும்தான் இருக்குது, 9 இன்ட்டு 8, அப்ப 9 இன்ட்டு 8 72, இங்க ஒரு 11, 83, ஆன்சர் எவ்வளவு, 83, 839 736 736, இதுதான் இந்த சம்மோட ஆன்சர், புரியுதா? எப்படின்ட்டு பட்டர்ஃபிளை மெத்தட் எப்படின்னு புரியுதா? தேங்க்யூ சார். ஆ ஓகே ஓகே, வேற யாருக்கு எதுவும் டவுட் இருக்கா? ஓகே, சோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல அப்படியே கன்டினியூ பண்ணிக்கலாம் சார். ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு சாரோட கிளாஸ் எப்படி இருந்தா அப்படியே ஃபீட்பேக் போட்டு போயிருங்க, லெஃப்ட் ஆகுங்க, ஓகேங்களா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட்மிஷன் நடந்துட்டு இருக்குது, வேற ஏதோ டவுட் இருந்தா அகாடமி நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க, கான்டாக்ட் பண்ணிட்டு அட்மிஷன் உடனே போடுங்க, ஏன்னா லிமிட்டட் சீட்ஸ் மட்டும்தான் அந்த 3999. ஸோ அது 50 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக 4.5 ஆயிரும், ஓகேங்களா? ஸோ வேற ஏதோ டவுட் இருந்தா நீங்க அகாடமி நம்பருக்கு டைரக்டா கான்டாக்ட் பண்ணிடுங்க, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு சார் கிளாஸ் எப்படிங்கிறது உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் லிங்க் வரும். ஸோ டெமோ கிளாஸில் டெமோ கிளாஸுங்கன்னா சார் இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும் டைம் இருக்காது. ஸோ கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா சார் A to Z உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருவார், ஓகேவா? ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸ் மட்டும் எப்படி இருந்ததுன்னு ஒரு கமெண்ட்ஸில் மட்டும் போட்டு போயிருங்க, ஏன்னா அதை பார்க்கல எங்களுக்கு கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு எங்களுக்கு இதாகும், ஓகேவா? வேறு ஏதோ டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் தாராளமாக. நாளைக்கு மார்னிங் கால் பண்ணிட்டு
காண்டாக்ட் பண்ணிட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆப்ல வந்து இப்போ சாரோட கிளாஸ் சப்போஸ் நீங்க பாதியில வந்தா கூட இந்த சார் கிளாஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாவே இருக்கும். நேத்து நடந்த கிளாஸ் வீடியோஸ் ஆப்ல அப்லோட் பண்ணியாச்சு. அது போக ஷார்ட்கட்ஸ், நோட்ஸ், இது எல்லாமே ஆப்ல இருக்கும். நீங்க எப்ப வேணா ரீவைண்ட் பண்ணி பாத்துக்கலாம், டெஸ்ட் சீரீஸ் எப்ப வேணா பாத்துக்கலாம். ஸோ 1 இயருக்கு ஃப்ரீயா நீங்க அசஸ் பண்ணிக்கலாம் அதே, ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த எக்ஸாம் வரைக்கும் தான் கிடையாது, 1 இயருக்கு இந்த கிளாஸ் ரெக்கார்ட் கிளாஸஸ் எல்லாம் அவைலபிள். ஸோ நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்பெல்லாம் உட்காந்து நீங்க பாத்துக்கலாம், ஓகேங்களா? ஓகே, வேற ஏதோ டவுட் இருந்தா நீங்க டைரக்டா அகாடமி நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அட்மிஷன் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. ஸோ நீங்க ஆப்லயே போய் டைரக்டா பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு இப்போ கிளாஸ் வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு லிங்க் போடுவோம், கிளாஸ் ஜாயின் பண்றதுக்கு விருப்பம் உள்ளவர்கள் அந்த லிங்க்ல போய் பே பண்ணிட்டு கூட நீங்க எங்களுக்கு அந்த ஸ்கிரீன்ஷாட் வாட்ஸ்அப்ல அனுப்புனீங்கன்னா செப்பரேட்டா இதுக்குன்னு தனியா குரூப் இருக்கு, அதுல உங்களை ஆட் பண்ணிடுவோம், ஓகேங்களா? வாட்ஸ்அப்ல சேரணும், நீங்க அகாடமி நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க, 9962097000, ஓகேங்களா? உங்க 9907000, ஓகேண்ணா? ஓகே, ஸோ அந்த நிதில நம்பருக்கு மட்டும் மெசேஜ் போட்டுருங்க, நாங்கள் அந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு அனுப்புறேன், வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அனுப்புறேன், அதில் நீங்க ஆட் ஆகிக்கிங்க, மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிடுவோம். ஸ்டூடெண்ட்ஸ் மற்ற ஏதோ டவுட்ஸ் இருந்தால் தாராளமாக கேட்கலாம். ஓகேம்மா, ஓகே, வெல்கம் வெல்கம். ஸோ கிளாஸ் எப்படி இருந்தாலும் மெசேஜ் போட்டு நீங்க